இயக்குனர் அமீர் அவர்கள் அண்ணா மேடைக்கு வரணும். தயாரிப்பாளர் ஆதம் பாபா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் ஆனந்தராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் இயக்குனர் ராஜ்குபுர் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அண்ணாச்சி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சரவண சக்தி அண்ணனை மேடைக்கு அழைக்கிறோம். அப்புறம் டைரக்டர் சுப்பிரமணிய சிவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் திரையுலகில் இயக்குனர் எங்கள் நாயகன் அமீர் சார் மௌனம் பேசியதே படம் வந்து 20 வருஷம் ஆச்சு. அதை முன்னிட்டு இந்த படத்துடைய பிரஸ் மீட் நடத்துறதுல ரொம்ப சந்தோஷம். சாருக்கு ஒரு சின்ன மரியாதை. ஆமாம், எனக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆமாம், நன்றி. படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனருமான ஆதம்பாபா சார் அவர்களை பேச அழைக்கிறேன். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் ஏக இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இந்த உயிர் தமிழுக்கு வெளியீட்டு விழாவிற்கு வருகிறந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. அமீர் சார் வந்து வெளி கம்பெனிக்குன்னு ஃபஸ்ட்டு டேட்டு கொடுத்தது எனக்கு தான். அதை இந்த மேடையில் நான் சொல்லிக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். கொஞ்சம் படம் கொஞ்சம் தாமதமாக வந்திருக்கலாம். இந்த படத்தை பொறுத்தவரையில் பத்திரிகையில் சமீபத்தில் எழுதுனெல்லாம் நான் கொஞ்சம் படித்தேன். அந்த கதையின் நாயனாக அமீர் நடிக்கிறாருன்ட்டு. ஆனால் அவர் கதாநாயகனாக இருந்திருக்கார் இந்த படத்தில். இனிமேல் அவர் கதாநாயகன் எழுதுங்க, கதையின் நாயன் எழுதாதீங்க, ஒரு வேண்டுகோள். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு மாஸ் என்டர்டெய்னர் படம். இது ஒரு குவாலிட்டியான என்டர்டெய்னர் படம். இது ஆக்ஷன், லவ், காமெடின்னு எல்லா அம்சங்களும் நிறைந்த ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் இது. மேலும் இந்த படத்தில் வந்து ஆனந்தராஜ் சார், இமான் அண்ணாச்சி, ராஜ்கபூர் சார், சுப்பிரமணிய சிவா சார், சரவண சக்தி நண்பர், இவங்களுடைய ஒத்துழைப்புலாம் மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த விழாவில் எல்லாரும் பேசினதுக்கப்புறம் கடைசியாக நான் பேசினாதான் அது சரியாக இருக்கும்னு நான் நினச்சிருந்தேன். முதல்ல என்ன பேச சொல்லிட்டாங்க. எல்லாரும் பேசினதுக்கப்புறம் மீண்டும் ஒரு முறை நான் பேசுகிறேன். நன்றி. இயக்குனர் சரவண சக்தி அவர்களை பேச அழைக்கிறேன். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னோட அன்பான மாலை வணக்கம். எனது மானசீக குரு அன்பண்ணன் அமீரனோட கதாநாயகனாக உண்மையிலேயே நடித்த படம்னு வந்து ஒரு மாதம் என்டர்டெயினர் படம் தான். அந்த படம் ரொம்ப ஜாலியாக ஒரு அரசியல் நையாண்டியோட உயிர் தமிழுக்கு அப்படிங்கிற அந்த டைட்டிலே வந்து அந்த படம் பார்த்தீங்கன்னா தான் புரியும்.
தமிழுக்கு வந்து ரொம்ப மரியாதை செலுத்துகிற ஒரு படமாக இருக்கும். எந்த தமிழ் நீங்கள் படம் பாருங்கள். அப்புறம் மேடையில் அமர்ந்திருக்க என்னோடய எல்லாருமே வந்து என்னோடய நெருங்கின நண்பர்கள். ஆதம்பாபா வந்து இந்த படத்தில் முதன்முறையாக இயக்குனராக இருக்கார். எனக்கு உண்மையே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்தில் அது ஒன்று. என்னென்னா என்னோடய நாயகன் திரைப்படத்தில் அவர் தான் இணை இயக்கம். அந்த படத்தோட வெற்றிக்கு அவரோட பங்களிப்பு மிக முக்கியமாக எனக்கு இருந்திருக்கு. இன்றைக்கி அவர் வந்து இயக்குனராக அவரோட தயாரிப்பில் நானும் நடிகனாக நடிச்சிருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நண்பர் சுரேஷ் காமாட்சி வந்து படத்தை வெளியிடுறாரு. நானும் நல்லா ரொம்ப சிறு வயது நண்பர்கள். ஸோ நாங்கள் வந்து ஒரு நண்பர்களாக நாங்கள் வந்து இணைஞ்சிருக்க எல்லோரும் இன்றைக்கி மேடையில் வந்து உட்காந்து ஒரு படத்தை வந்து வெளியிடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும். நன்றி, வணக்கம். நன்றி. இயக்குனர் சுப்பிரமணிய சிவா அவர்களை பேச அழைக்கிறேன். பத்திரிகை மற்றும் உலக நண்பர்களுக்கு வணக்கம். உயிர் தமிழுக்கு, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்ற இந்த வாசகத்தினுடைய ஒரு முதல் வரியை தாங்கி இந்த படம் வருது. இல்லை, நம்ம அண்ணன் அமீர் அண்ணன் ஒரு காதல் நாயகனாக நடிச்சிருக்காரு. அண்ணனை நீங்கள் இது வரைக்கும் கோபக்காரனாகவும் மிகச்சிறந்த அநீதிகளை எதிர்த்து பேசுகிறவனாகவும் எங்கெல்லாம் பாதிப்புக்கு ஒரு மனிதன் உள்ளாகிறானோ அவனுக்கு குரல் கொடுப்பனாக தான் அமீர் அண்ணனை நம்ம பார்த்துருக்கோம். இந்த படத்தில் அதுவும் குரல் கொடுக்குறாரு, காதல்லையும் பின்னி எடுத்திருக்காரு. அண்ணன் எப்படி காதலிச்சிருப்பாருன்றத நம்ம வந்து பரிதவீரன்லாம் பார்த்துருப்போம். அண்ணனுக்கு முதல் படமான அதுலேயும் பார்த்துருப்போம். அது வந்து கதாநாயகர்களை காதலிக்க வச்சுருக்காரு. இதில் அண்ணனே காதலிச்சிருக்காருன்னா எப்படி இருக்கணும் பார்த்துங்க. அடுத்து வந்து இதில் வந்து இன்னொன்று, எப்படி சினிமாவும் அரசியலும் ஒட்டி பிறக்காத இரட்டை குழந்தைகள் போல் நம்ம சொல்கிறோமோ அதே போல் அரசியல்லையும் பின்னி எடுத்திருக்காரு. அதனால் இந்த சூழ்நிலை, ஏன்னா இந்த சினிமா சூழ்நிலையில் அரசியல் பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது, அதில் எப்படி பேசணுமோ அப்படி பேசியிருக்காரு மாதிரி அண்ணன். அதனால் காதலும் அரசியலும் இதில் இருக்கிற முக்கியமான படமாக இந்த படம் இருக்கும். அடுத்தது, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆதம்பாவா. ஒரு படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து பணம் சம்பாதிப்பது தான் தன்னுடைய குறியாக இருப்பாங்க, அதுதான் சரியும் கூட. அதுவும் இந்த சினிமா தொழில் என்பது மிகப்பெரிய முதலீடை போட்டு எடுக்கணும், குறைந்த நாட்களில் எடுக்கணும், அப்படி ஒரு ரிஸ்கான ஒரு துறை இந்த சினிமா துறை. அதில் ஒரு பேஷனோட இருக்கிற ஒரு தயாரிப்பால், குறிப்பிட்ட சில தயாரிப்பாளர்களில் ஆதம் பாபா முக்கியமானவர். ஏன்னா என்னிடம் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறது என்னென்னா, அண்ணே இதில் நம்ம வந்து சம்பாதிக்க வேணும் வந்து இந்த படம், இது வந்து ரிலீஸ் பண்ணணே அப்படின்றதான் என்கிட்ட பேசியிருக்காரு. ஒழிய வேற சம்பாதிக்கணுன்ற ஒரு வார்த்தை கூட என்கிட்ட இது வரைக்கும் பேசினது கிடையாது. இந்த படத்தை அண்ணன் சுரேஷ் காமாட்சி மாநாடு, அண்ணன் நின்னா நடந்தா மாநாடு, நின்னா பொதுக்கூட்டம்ன்ற மாதிரி அண்ணன் சுரேஷ் காமாட்சி இந்த படத்தை வெளியிடுறாரு விவோஸ் மூலமா. அது இந்த படத்திற்கு மிகப்பெரிய நிச்சயமா பலமா இருக்கும். அடுத்து இந்த படத்தினுடைய இமன் அண்ணாச்சி ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. எனக்கு அண்ணாச்சி கிட்ட இருக்கிறது என்னன்னா, அவர் வந்து அவரை ரொம்ப நான் நடிகனாக மதிக்கிறத விட அவருடைய வாழ்க்கை இதே அரங்கத்தில் சொல்லியிருக்காரு. எனக்கு அந்த இடத்துல தான் இவரை ரொம்ப எனக்கு பிடிச்சது. ஒரு காய்கறி தள்ளிக்கிட்டு விற்பனை ஆகாத ஒரு மனிதன், காய்கறி வித்திக்கிட்டு தன் குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு சினிமா வாய்ப்பும் தேடிக்கிட்டு இந்த இடத்த அடைஞ்சிருக்காரு. இதே ரோட்டில் ஒரு காய்கறி வித்திருப்பார், சின்ன வண்டியை தள்ளிக்கிட்டு. அப்படி ஒரு உயர்ந்த மனிதன். அப்போ என்ன சொல்லுவார், சொல்லியிருக்காரு, நான் இங்கே டீ கடையில் நின்றுக்கிட்டு நான் வந்து காய்கறி விற்கன்னு போவேன், இவனை எல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டு அலைஞ்சிட்டு போனோம் கஷ்டப்பட்டுக்கிட்டு, ஆனால் நான் ரெண்டுத்தையும் பண்ணேன்னு சொன்னார். அப்படி தன்னுடைய வாழ்க்கையையும் சரி பண்ணிக்கிட்டு ஒரு உச்சத்தை அடைந்தவர் அவர். இதில் மிகச்சிறந்த ஒரு கேரக்டர் அண்ணாச்சி பண்ணியிருக்காரு. அவர் வர்ற ஒவ்வொரு காட்சியும் நம்மளுக்கு வந்து சிரிப்புலையை ஏற்படுத்தும். அடுத்தது வந்து அண்ணன் ராஜ் கபூர், மிகச்சிறந்த ஒரு கமர்ஷியல் டைரக்டராக இருந்தவர், இதில் மிகச்சிறந்த ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அடுத்தது அண்ணன் ஆனந்தராஜ், ஆனந்தராஜ் மிகப்பெரிய வில்லனாக நம்ம பள்ளியோட டைமில் பார்த்தோம், ஆனால் இன்னைக்கு
காமெடியில் கொடி கட்டி பறக்கிறார். அவர் எந்த இப்போ கூட மகேஷ் அவர்களை பார்த்தா அவருடைய காட்சியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகராக வந்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கும் இந்த படத்தில் மிகப்பெரிய பங்களிப்பு இருக்குது. அடுத்தது சரவண சக்தி பேசினார், நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. நான் ஒரு சின்ன கதாபாத்திரத்தை தூக்கிறேன், ஒரு பாத்திரத்தை தூக்கியிருக்கேன், அவ்வளோதான். இதில் என்னுடைய பங்களிப்பு ரொம்ப கம்மி. ஆனால் அமிரண்ணனுடைய படத்தை யோகி நான் அவர் கூட சேர்ந்து பயணித்தேன். அதுக்கு பிறகு இந்த படத்தில் அவர் கூட பயணித்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அமையணும், அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணுமோ பண்ணணும். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த இமான நன்னாச்சை பேச அழைக்கிறேன். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உயிர் தமிழுக்கு இந்த படத்தை இதுக்கு முன்னாடியே நம்ம பேசின எல்லாருமே சொல்லிட்டாங்க, அதனால் திருப்பி திருப்பி நம்மளும் அதையே சொல்லக்கூடாது என்ன, ஆனால் இருந்தாலும் சொல்லாமல் இருக்க முடியல. அவர் ஆதம் பாபா, அவரை எப்படி சொல்கிறது அப்படின்னா, நம்ம ஒரு குடும்பத்தில் ஒருவர் மாதிரி. அவர் முதல்ல அறிமுகமாகி அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஆரம்பித்தது இவர் நம்ம சுப்பிரமணிய சிவானந்த் சொன்ன மாதிரி தான். அமீர் சாரை வந்து இந்த அநீதி எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஆளாக தான் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். ஆனால் இந்த நடிக்கின்ற நாட்களில் வந்து கேமரா தூக்கி வச்சாச்சா அப்படின்னாலே அமீர் சாரும் நானும் தான் இருப்போம். அங்கே மற்றவர்களாக லேட்டாக தான் வருவாங்க. ஏன்னா அந்த செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி அந்த படத்தில் வந்து ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்து அந்த நடிக்கக்கூடிய நாட்களில் வந்து அமீர் சார் வந்து அவர் ஒரு குழந்தை மாதிரி ரொம்ப யதார்த்தமாக எங்கள் எல்லாருக்கூடையும் ஜாலியாக பேசிட்டு ஒரு ஃபைட் சீன் எடுத்தோம். ஒரு மூணு நாள் போச்சு அந்த ஃபைட்டு. சார் மட்டும் ஒரு பஸ்ஸுக்குள்ளே மாட்டிக்கிட்டவில்ல, நாங்களாம் வெளியே இருந்து பேசி சிரிச்சு நடப்போமா, வந்த உடனே கூப்பிடவில்ல, என்னாச்சுங்க வாங்க, அது என்ன என்னையை மட்டும் விட்டுட்டு நீங்கள் மட்டும் பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்க, திருப்பி சொல்லுங்கள் அந்த ஜோக்கெல்லாம் திருப்பி சொல்லுங்கள் அப்படிம்பாப்புல. அந்த மாதிரி ஒரு ஒரு அற்புதமான ஒரு கேரக்டரை நான் அங்கே தான் பார்த்தேன். ரெண்டாவது இந்த படத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, எல்லாருமே இந்த படத்தில் நடித்த அனைவருமே முக்கியமான கதாபாத்திரம் தான். ஆனந்தராஜன் ஆகட்டும், நம்ம சரவண சக்தி அண்ணன் ஆகட்டும், அதே போல் நம்ம அண்ணன் ராஜ்கபூர் அண்ணன். ராஜ்கபூர் அண்ணன் இந்த படம் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், வேறு லெவலில் பேசப்படுவாங்க. ஆமாம், இந்த திரைப்படத்தை அன்பு சகோதரர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் வெளியிடுறாங்க. அந்த படம் வந்து நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு ஒரு படமாக இருக்கும், அதுக்கு கேரண்டியாக சொல்லலாம். அமீர் சாருக்கு வந்து யோகி, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். அதற்கு அடுத்து இந்த படம் உலக அளவில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய இந்த படமாக அமையும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பத்திரிகை நண்பர்கள்லாம் கொஞ்சம் நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, அந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக மாற்றிக் கொடுங்க அப்படிங்கிறத அன்போட வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணாச்சே. அடுத்ததாக இயக்குனர் ராஜ் கபூர் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லா விஷயத்தையும் சிவா பேசிட்டாரு, ஒரே ஒரு விஷயமும் பேசல. மேடையில் இது வரைக்கும் வந்து சினிமாவில் பொம்பளை நிறைய நிறைஞ்சிருப்பாங்க, ஓன்லி ஆம்பளை இருக்கிற ஒரே படம் இதுதான். இந்த படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரான ஒரு படம். எல்லா படமும் யூஸ்வலாக ஹீரோக்கள் வந்து ஜெயிச்சு பெருசாக வரணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேட்டேஷனாக ஏதோ வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருப்பாங்க. பட் இதில் வந்து அமீர் சார் வந்து ஒரு யதார்த்தமான பொலிட்டிக்கல்ல வந்து ஒரு யதார்த்தமான ஒரு அமைதிப்படையில் எப்படி சத்யராஜ் சார் வந்து அது சென்னையில் வந்து மேலே மேலே படிப்படியாக வருவார், அதே சினிமாவாக பண்ணோம். இது வந்து இவர் யதார்த்தமாக ஆக்சுவலாக நம்ம ஊரில் வந்து என்ன நடக்குமோ, ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலர் வந்து எப்படி மேலே வந்தான் வந்து கடைசியில் வந்து அவர் ஜெயித்தான். பட் இதில் வந்து இவர் வந்து ஜெயிச்ச வந்து அரசியல் காதலுக்காக. ஸோ அந்த கதானியை நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் காட்டலை அமீர் சார் எங்களுக்கு, நாங்களும் அவர் மாதிரி நினச்சிருந்தேன். இதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும், அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அமீர் வந்து அவ்வளோ யூத்தாக இருப்பார்,
அழகு வந்து அப்படி ஒரு அழகா இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து வந்து அவரோட பண்ண படங்கள் வந்து பருத்திவரன் ஆகட்டும், யோகி ஆகட்டும், நடிச்ச வளசனை ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஒரு ரக்கடான ஒரு ஒரு ஆளா இருப்பாரு. பட் இதுல வந்து ஒரு ஹியூமர், அவர்கிட்ட இவ்வளவு ஹியூமர் சென்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ அவ்வளோ ஹியூமராக வந்து அந்த சீக்வன்ஸ்லாம் ஃப்ளாஷ்பேக்கில் பண்ணியிருப்பார். அதே போல் அது ஆஃப்டர் ஃப்ளாஷ்பேக் அப்புறம் வந்து நான் எங்கள் காம்பினேஷனில் நடிக்கும்போது வந்து அது அந்த ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஒரு மூமெண்ட்லாம் நடக்கும். அது பொலிட்டிக்கலில் வந்து அதை காய் நகர்த்துவார், சின்ன சின்ன காய் நகர்த்தி அதில் வந்து ரொம்ப அழகாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதை கொடுத்துருக்கார். ஸோ இதில் ஆதம் பாபா அவர்கள் வந்து ப்ரொடியூசராக இருந்து இயக்குனராக அவதாரம் எடுத்திருக்காரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் இந்த படத்தில் நடித்த எல்லா பேரும் வந்து அவங்கவுங்க கேரக்டரை வந்து உணர்ந்து யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. சிவா போர்ஷன் நான் பார்க்கல, அதனால் ஒரு பிரமாதமான நடிகர் அவர். அண்டு இந்த மாநாடு படத்தை வந்து எப்படி வந்து சுரேஷ் காமாட்சி சார் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையை எப்படி உள்ளே கொடுத்து வெற்றி பெற்றாரோ அதே மாதிரி பொலிட்டிக்கல் சட்டையர் உள்ள இந்த படத்தை அவர் வாங்கியிருக்காரு. அவர் தான் ரிலீஸ் பண்ண போகிறாரு, கண்டிப்பாக அவருக்கு இன்னொரு மாநாடு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய வந்து பெரிய ப்ரொடியூசராக வள வந்துட்டு இருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த படத்தை வந்து மீடியாக்கள்லாம் சேர்ந்து வெற்றி பெற செய்ய வாழ்த்துகிறேன். வணக்கம். நன்றி சார். இந்த படத்தில் சாந்தினி ஸ்ரீதரன் என்ற பெண் கதாநாயகி நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு வரல. வெகு நாட்களுக்கு பிறகு வித்யாசாகர் இசையமைச்சிருக்கிறாரு இந்த படத்துக்கு. அடுத்ததாக பங்கு கலைஞன் நடிகர் ஆனந்தராஜ் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்கள் என்று சொல்லிவிட முடியாது. உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அடிக்கடி உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்தால் இறைவனுக்கும் நன்றி சொல்லுவேன். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அதாவது மேடையிலே அமர்ந்திருக்கிற என் அருமை நண்பன், நான் உரிமையோட நண்பன் சொல்லலாம், அமீர் சார். அவர் ஒரு பெரிய இயக்குனர், ஆனால் ஒரு நீண்டகால கனவு ஒன்று எனக்கு இருந்தது, அவருடைய டைரக்ஷனில் நடிக்கணும் அப்படின்னு. இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட அவர் டைரக்ஷனில் நடிச்ச மாதிரி தானா, என்னை கூடவே இருந்தார். அதனால் உங்களுக்குரிய ஒரு தனி இடம் இருக்குது அமீர் சார், அந்த இடம் கண்டிப்பாக உங்களுக்காக கிடைக்கும். பக்கத்தில் இருக்கிற சுரேஷ் காமாட்சி அவர்கள் ஒரு மிகப்பெரிய விநியோகஸ்தகர். இப்போ கூட ஒரு பத்திரிகையாளர் உள்ளே வந்தார், அவர் பார்த்து தொப்பை பெருசாகிடுச்சேன்னாரு. காசு எங்கே சேருது பாருங்க அப்படின்னு நான் கரெக்டாக, அதனால தொப்பையை கண்டுபிடிச்சி அளவு வச்சு கரெக்டாக காசு இருக்குன்னு கண்டுபிடிக்கிற ஒரே ஒரு தயாரிப்பாளர். இந்த படத்தையும் கண்டுபிடிச்சிருக்காருன்னா என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க நீங்க. அதனால இந்த படத்துல பணியாற்றிய என் அருமை நண்பன் ராஜ்குமார் ஆகட்டும், இமான் அண்ணாச்சி ஆகட்டும், அண்ணன் சிவாவாகட்டும், அது சரவண சக்தி, சரவணசக்தி டைரக்ட் பண்ண முதல் படம் நான் தான் பண்ண நினைக்கிறேன். நாயகன் அதில் டூவல் பண்ணியிருப்ப நீங்க மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நிறைய நண்பர்கள் சொன்ன மாதிரி ஹீரோயின் இல்லாத ஒரு இடமா இருக்குது இந்த படத்தில். வந்து ஒருவேளை நான் வந்து என்ன பாட்டு பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பட்டு சொன்னாங்க இல்லையா ஃப்ளாஷ்பேக்கில் ரொம்ப யூத்தாக இருப்பாருன்னு, அதை யூத்து கூட நானும் இருப்பேன்னு நினைக்கிறேன். அவர் கூட தான் நானும் இருப்பேன். பார்த்தவொன்னே தாடியோடு வந்தார், ஆனால் அதில் தாடிலாம் இல்லாமல் கிளீன் ஷேவோட. என்னை வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் பிரபு சார் வந்திருந்தார் காஞ்சிபுரத்துக்கு. நான் ஒரு ரூமு கூட்டு வந்த பார்க்கணும்பா அப்படின்னாரு. ஸோ பார்த்துட்டு இவரோட கெட்டப் பார்த்துட்டு ரொம்ப ரசித்தார். இவ்வளோ ப்ளீஸிங்காக வந்து அமீர் காட்டுறாரு உங்களை அப்படின்னு. வழக்கமாக கதாநாயகன் அப்படின்னாலே ஒரு இப்படி தான் இருக்கணும் அந்த உருவத்தோற்றம். அது வந்து கேரக்டருக்காக பண்ணுற விஷயங்கள், அதுதான் நானும் நேசிக்கிறேன். எனக்கு என்னவோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இன்னும் வந்து இன்னும் அந்த பசி நடிக்கணுன்ற பசி இன்னும் என் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கு. அதனால இன்னும் உங்களோட நான் இன்னும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னுடைய மூத்த பத்திரிகை நண்பர்கள் நிறைய பேர் பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட 36-37 வருஷங்கள் ஆகுதுன்னு நினைக்கிறேன்.
அதாவது ஒரு மூணு ஜென்ரேஷன் பார்த்துட்டு இன்றைக்கு இன்னும் உங்களோடு நான் இருக்கிறேன்னு சொன்னால் இந்த தலைப்பு மாதிரி தான், தமிழ் உயிருக்கு, தமிழுக்கு மட்டும் என் உயிர் அல்ல, உங்களுக்கும் என் உயிர் சொந்தம். இங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் எங்களை இன்னும் சினிமாவை வாழ வைக்கிற, எத்தனை வேரியேஷனில் சினிமா வந்தாலும் அதையெல்லாம் பாராட்டுகிற திரையுலக ரசிகர்கள் இருக்கிறவரை சினிமா அழிவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. சினிமா அப்படியே தான் இருக்கும், நம்ம தான் மாறிக்கிட்டே இருப்போம். நாங்கள்லாம் டச் பண்ணி லூப்பில் பேசின, டப்பிங் பேசின காலங்கள்லாம் இருக்கு. நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் என்னோடய திரைப்பட கல்லூரியில் வந்து நடித்து பழகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தெல்லாம் கடந்து இன்னைக்கு டைமென்ஷன் என்ன, நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன் ஒரு இதில் கூட, கஷ்டப்பட்டு ரஜினி சார் சிகரெட் எடுத்துகிட்டு வாயில் போட்டு அது போய் உட்காரணும், ரெண்டு தடவை ஃபேஸில் போடும், எனக்கும் அவருக்கும் ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருக்கிறது. அவர் சிகரெட்டை போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுருட்டை போட்டு பார்த்துருக்கீங்களா, அது ஒரு சைஸ் எவ்வளோ பிடிச்சிருக்கும், சுருட்டுத்துக்கு வேலை போடுவார். ஒரு தெலுங்கு படத்தில், நாட்டாமை தெலுங்குல பெட்டர் ஆகிட்டு படத்தில் சுருட்டு எடுத்து போடுவார் வாயில். நான் சொன்னேன், என்னங்க அது இருத்துக்கு வாயில் போடுறீங்களோ, அது இவ்வளோ பெருசு இருக்கும், அதை எடுத்து போடுவார். இப்போ அதுக்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, இப்போ சிஜி வந்துருச்சு, இங்கே கையை பண்ணாலே போதும், அதுதான் இப்போ வாயில் உட்காந்துக்கும். ஸோ விஞ்ஞானம் வளர்ந்துருக்கிறது, இந்த விஞ்ஞானம் வளர்கிற காலத்தில் நம்மளும் இருக்கோன்றது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். இந்த படத்தில் நானும் பங்கேற்றிருக்கிறேன் என் நண்பனோடு, அமீரோடு என்று சொல்லுகிற போது எனக்கு பெருமையாக இருக்குது. இந்த படத்தோட இயக்குனர் ஆதம் பாவா அவர்கள் எனக்கு நீண்டகால நண்பர், இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் நிச்சயமாக அவர் நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணுவார், நிறையா விநியோகம் நடக்கும் என்ற ஒரு விருப்பத்தோடு இந்த படம், நீ எல்லா படமும் நல்ல படம்னு சொல்லுவோம், ஆனால் இந்த படம் உண்மையாக ஒரு அரசியல் சட்டையெல்லாம் கிடையாது, ஒரு நல்ல கதை. அரசியல் சட்டைன்னா உடனே வேற மாதிரி மாற்றி விட்டு போறீங்க நீங்கள், ஓ அரசியல் இன்னும் படம் வருது அப்படிலாம் கிடையாது. ஆனால் கதை இருக்கும் அதில், அரசியல் பேக்ரவுண்ட், ஆனால் கதை தான் முக்கியம், அந்த கதையில் நானும் ஒருவனாக இருப்பேன். அதனால் இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும். நான் இந்த படத்தில் திடீர்னு காணா போயிடுவேன்னு நினைக்காதீங்க. காணா போனதை பற்றி பேசணும் அப்படின்னா என்னாச்சு, அதெல்லாம் சொல்லாதீங்கன்றீங்களா, சொல்லுவேன், சொல்றதுக்காக நானே வந்திருக்கேன். அதாவது காணாமல் போவது பற்றி ஒரு இரக்கமான செய்தி ஒன்று இருக்கிறது. இப்போ வந்து இந்த விழுப்புரம் மாவட்டம் இந்த கள்ளக்குறிச்சியில் ஒரு மாணவி இறந்து போனாங்க. ஆனால் ஒருவர் உயிரை மாய்த்துக் கொள்கிறார் அல்லது இறந்து போகிறார், அது தற்கொலையா கொலையா என்பது காவல் நிலையம் முடிவு செய்யட்டும். ஆனால் அவனுடைய தாயார் அலையிறாங்க பாருங்க, அதை பார்க்குற போது ரொம்ப வேதனையாக இருந்தது. அவங்க தாயார் இன்னமும் கையில் ஃபைலை தூக்கிட்டு அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க. இது அந்த உயிரை இழந்த பெண்ணுக்கு தெரியுமானா, நிச்சயமாக தெரியாது. அந்த ஆன்மா நினச்சிருந்தா தன் தாயாரை இப்படி அலையவிட போகிறோம் அப்படின்னா அந்த குழந்தை இறந்திருக்க மாட்டான். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், உயிரை மாய்த்து கொள்ளுகிற உரிமை நமக்கு இல்லை. தயவு செய்து வாழ பழங்க, நான்லாம் செத்துப்போன பணமாக தாங்க நிற்கிறேன். இந்த படத்தில் மட்டும் இல்லை, நிஜ வாழ்க்கையிலே சொல்கிறேன், நிஜ வாழ்க்கையில் நான் செத்து போயிட்டேன், எப்பவும் செத்து போயிட்டேன், ஒரு முறை இல்லை பல முறை என்னை சாகடிச்சிருக்காங்க, சினிமாவில் இல்லை நிஜ வாழ்க்கையில் சொல்கிறேன். நான் என்றைக்கே இறந்திருக்க வேண்டியவன், இன்னும் இருக்கிறேன் என்று சொன்னால் ஏதோ ஒன்று சாதிக்க ஆண்டவன் அமைச்சிருக்கான், சாதிக்கிறமா இல்லையான்னு தெரியாது, ஆனால் பட் ஏதோ ஒன்று சொல்கிறான், அதுக்காக நம்ம வந்திருக்கோம். அதுதான் என் நண்பன் அமீர் சொல்கிறாரு, நீங்கள் யாருக்கும் வரைய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், உயரம் குறைவாக இருக்கிறதால சொல்லலை, உயரம் அதிகமாக இருக்கிற சுரேஷ்காமியும் அவரும் வளைய மாட்டார். அதனால் உயிரை மாய்த்து கொள்ளுகிறது என்பது என்னுடைய உயிர் நண்பன் என்று சொல்லலாம், என்னுடைய திரைப்பட கல்லூரியில் படித்த மாணவன், மாநகர காவலன் படித்த தியாகராஜன், எங்கே உயிரை இருந்தார் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஏவிஎம் வாசலில் மணிக்கணும் அந்த பேர் பேனர் சொல்கிறதுக்காக, எந்த கம்பெனியில் பணம் பண்ணணும்னு விரும்புவாங்களோ எல்லாரும் அதை பார்த்து அங்கே பார்த்து இந்த கம்பெனிக்குள்ளே ஒரு நாள் போயிட மாட்டோமான்னு நினச்சி கனவு கண்ட அந்த இடத்துல ஒரு படம் டைரக்ட் பண்ணி மிகப்பெரிய ஹிட் அடித்து அந்த படம் கம்பெனியோட வாசலில் இறந்து போகிறப்ப நான் இறந்து போயிட்டேன். இறப்பின் மீது எனக்கு இருக்கிற எனக்கு அது இது என்னைக்கு வேணால் வரட்டும் பரவாயில்ல, இது என்னைக்கு வந்தாலும் நம்ம எதிர்கொண்டு ஆகணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அது வந்து நமக்கல்ல, நம்மளுடைய பிறக்கிற உரிமை எப்படி நம்ம பெற்றோருக்கு இருக்கிறதோ அந்த பெற்றோரை நம்ம அலையவிட போகிறோன்னு அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருந்தா நிச்சயமாக அந்த பெண்ணை செஞ்சிருக்க மாட்டாங்க நான் நம்புகிறேன். அதனால் தயவு செய்து பிறந்து விட்டோம், வாழ பழகுவோம், வாழ்ந்து பழகுவோம். இன்னொருத்தரை நம்ம வந்து
நம்ம அழி நம்ம கதையை முடித்து கொண்டு இன்னொரு அலை யாரை, நம் தாயாரை, நம் தந்தையாரை, நம்மளுடைய உடன் பிறந்தவர்களாலே விடுறோம். அவங்க நீதிக்காக வேறு ஒன்றுக்காக அலையிறாங்க, அல்லது ஏதோ ஒன்றுக்காக கவலைப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. இதெல்லாம் ஒன்றா வச்சா கூட இந்த கவலைப்படுவாங்களேன்னு தெரிஞ்சால் நம்ம நம்மளை அழிச்சிருக்க மாட்டோம். அதனால் தயவு செய்து பிறந்தால் வாழ பழகுங்கள் என்னுடைய அந்த வேண்டுகோளாக. வேண்டுகோளை அதாவது அறிவுரை கிடையாது, வேண்டுகோள். இதை சொல்ற உரிமை எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் நானும் ஒரு மூத்த நடிகனாக மாறிவிட்ட காரணத்தை கொஞ்சம் இளைஞனா இருக்கிறதால தெரியல, எனக்கு அமீர் அங்கிருந்து பார்த்துட்டு இருக்காரு. அதனால மூத்த நடிகர்னா வெள்ளதாடியெல்லாம் வச்சுக்கிட்டு அப்பதான் நான் மூத்த நடிகர்னு கிடையாது. வெள்ளதாடி வைக்கிறது ஒரு காலகட்டம் வரும், அப்பவும் நான் வந்து நிற்பேங்க. அது வரைக்கும் நீங்க என்ன வச்சிருப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னுடைய சக நண்பர்களை சந்திப்பதற்காக இந்த பிரஸ் மீட்டுக்கு வந்து நான் முதல்ல வந்து ஆதம்பாவை என்னை அழைத்த போது வர முடியுமா என்று தெரியவில்லை, என் வாழ்த்துக்கள் என்று சொன்னேன். ஆனால் நான் வலுக்கட்டாயமாக வந்து கலந்து கொண்டதற்கு முதல் காரணம் நீங்கள் தான். உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திக்க வேண்டும் என்பதற்காக என் சக பத்திரிகை நண்பர்களை, இதனால் இந்த படத்திற்கு நானும் இருக்கிறேன்னு சொல்லுவது எனக்கும் பெருமை என்கிற காரணத்தால். தயவு செய்து இந்த படம் நல்ல படம் என்று உங்கள் மனதிற்கு தோன்றினால் நல்ல விதமாக எழுதி இந்த படத்தை கொண்டாட வேண்டிய தமிழ் மக்களோடு சேர்ந்து நீங்களும் கொண்டாட வேண்டும். இது கை, இந்த அஞ்சு விரலில் ஒருத்தர் தான் நீங்க. நம்ம நம்மளே கஷ்டப்படுத்திட்டோம்னா இந்த கை தான் நஷ்டம், இந்த கைக்கு தான் நஷ்டம். இந்த விரல் வந்து இந்த மாதிரி சின்ன விரலா இருக்கு, பெரிய விரலா இருக்கு, ஏதாவது வேணா இருக்கலாம். நீங்கள் எங்கள் குடும்பம், நாங்கள் உங்கள் குடும்பம். நமக்குள்ள இருக்கிறத பேசி தீக்கலாமே தவிர இதை குறை சொல்வது என்பது மிக எளிய ஒரு சாதாரண விஷயம். ஆனால் இது மக்களுக்கு போகும்போது திரையுலகம் என்னன்னு தெரிஞ்சிடும். இதை தயவு செய்து நாங்கள்லாம் பொத்தி பொத்தி காப்பாத்தின காலத்தில் வந்த கடைசி நடிகனாக நான் பார்க்கிறேன். ஒரு ஏவிஎம்ல வந்து நாங்கள் ஒளிஞ்சு ஒளிஞ்சு படம் எடுத்தோம், இப்படிலாம் எடுத்து இப்போ பரவி கிடக்கிறது. அதனால் தயவு செய்து பி பாசிட்டிவ், அவ்வளோதான் சொல்லுவேன். தேங்க்யூ வெரி மச், ரொம்ப நன்றி. உங்களெல்லாம் சந்திச்சதில் மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தால் நான் இறைவனுக்கு நன்றி சொல்வேன். இந்த படம் வெற்றி படமாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக இயக்குனர் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களை பேச அழைக்கிறேன். எங்கள் அழைப்பை ஏற்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு உரையந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். உயிர் தமிழுக்கு இந்த டைட்டில் வந்து ரொம்ப மனசுக்கு ஒரு நெருக்கமான ஒரு டைட்டில். அமீர் அந்த டைட்டில் சொன்னோடனே எனக்கு வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். அந்த அளவுக்கு வந்து இந்த டைட்டில் வந்து நம்ம மனசுக்கு இப்போ தேவையான டைட்டில் கூட நான் இதை நினைக்கிறேன். அதை தாண்டி நான் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான தேவை என்னன்னு கூட நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஏன்னா வந்து என் படங்களே நான் ரிலீஸ் பண்ணதில்லை, நான் வெளியில் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்தா ரிலீஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நான் நினச்சது வந்து அமீர் அண்ணன் மேலே உள்ள ஒரு அன்பு. என்னென்னா வந்து நான் மௌனம் பேசியதே படம் பார்த்ததுலேருந்து, மௌனம் பேசியதுலாம் வந்து எனக்கு வந்து அமீர் அண்ணனும் அமீர் படம் அப்படின்லாம் நான் பார்க்கல. அது வந்து சூர்யா சார் படம், ஒரு நல்ல படம், விரும்பி பார்த்த படம். அதுக்கப்புறம் ராம் படம் பார்க்கும்போது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சு. அப்புறம் பருத்தீரன் பார்க்கும்போது தான் அமீர்னா யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க வச்சுச்சு. சரி, இது அமீர் படம்ல இது அப்படின்ற மாதிரி அமீர்னா யார். அன்னையிலேருந்து எனக்கு வந்து பொதுவாக எனக்கு வந்து ஒரு நல்ல இயக்குநர்களோட பயணிக்கணும்ன்ற ஆசை ரொம்ப. அதையும் பர்டிகுலராக வந்து அமீர்ன ராம் வெற்றிமரன் சேரன் இவங்களோடலாம் வந்து தொடர்ந்து உங்களோட பயணிக்கணுன்ற ஆசை எனக்கு. அப்படியே அமீரன் கூட வந்து பயணிக்கணும்னு நான் ரொம்ப நாள் எனக்கு ஆசை. தொடர்ந்து அவரோட பேசிக்கிட்டு தான் அவரோட விடுவேன். அப்படி பயணிக்க ஆசைப்பட்டதோட ஒரு தொடக்கம் தான் இந்த படத்தோட நான் ரிலீஸ்ன்ற ஒரு முயற்சிக்கு வந்தேன் நம்ப. ஏன்னா வந்து இது எங்கள் ரெண்டு பேருக்கு உள்ள ஒரு தொடக்கம். இனி கண்டிப்பாக எனக்கு அமீருக்கு போன ஒரு இந்த சினிமா துறையில் வந்து அடுத்த கட்ட நகர் வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ரெண்டு வருஷம் ஜாயின் பண்ணி படம் பண்ணுவோம், அதற்கான முயற்சியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். அதை தாண்டி இந்த படத்தில் வந்து இதை தாண்டி எனக்கு பாபா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 ஆண்டு வேற நண்பர். அவர் தயாரிச்சுட்டு இந்த படம் வந்து வெளியே வந்து வரணும்னு எனக்கு வந்து இந்த படம், ஆனால் அவர் கமர்ஷியலாக அவர் யோசிக்கல. அவர் அவர் வந்து ஆனால் எனக்கு இந்த படம் வெளியே வரணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தார். சரி, அவருக்கு நம்ம உறுதுணை 10 ஆண்டு வேற நண்பர், அவருக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சேன். இதை தாண்டி இந்த படம் வந்து எனக்கு வந்து சில இடங்களில் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் நான் பார்த்த வரையில் என்னென்னா, அமீர் அண்ணன் வந்து நம்ம வந்து சமய காலமாக நீங்கள் நேர்காணல் எல்லா நேர்காணலையும் பார்த்துருவீங்க. அரசியலை அவரும் தவிர்க்கவே முடியாது. எந்த நேர்காணலாக இருந்தாலும் தனக்கு என்ன தோணுதோ அதை வந்து ஒளியும் நிறையெல்லாம் பேசக்கூடிய ஒரு நபர் தான் அமீர் அண்ணன். அப்படி உள்ள அமீர் அண்ணன் வந்து இந்த படத்தில் வந்து அவர் எந்த நேர்காணலில் பேசினாரோ அதை வந்து இந்த படத்தில் வந்து படத்தில் பேசியிருக்காரு.
அரசியல் பேசியிருக்காருன்றது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா மணிகண்டன் சாருக்கு அப்புறம் வந்து பெருசாக அரசியல் படங்கள் வந்து மணிகண்டன் சார் சத்யராஜ் ராஜகோபாலன் காலத்தில் இருக்கிற பெருசாக அரசியல் படங்கள் வந்து பெருசாக வந்ததில்லை, வந்தால் கூட லைட்டாக இருக்கும். அப்போ இது வந்து அவர் வந்து அரசியல் பேசின ஒரு படம். ரெண்டாவது அமீரன் தான் முதல் முறையாக காதலிச்சு நடித்த ஒரு படம், அது அமீரனோட காதல் பேசினா இருக்கு. அதை தாண்டி இன்னும் இதில் ரசிச்ச விஷயம் வந்து அமீரனுக்கும் இமாம் அண்ணாச்சிங்க உள்ள அந்த காம்பினேஷன். நீங்கள் சத்யராஜன் வடிவேலுக்கு ஒரு காம்பினேஷன், இது சத்யராஜன் கவுண்டமணிக்கு ஒரு காம்பினேஷன் இருக்கும். அவர் ரெண்டு பேரும் நடித்தாங்கன்னா அது ஒரு காமெடி, அவங்கள அறியாமலே ஒன்று வெளியே வரும். அந்த மாதிரி வந்து இதில் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் கூட இருக்குது, இமாம் அண்ணாச்சிக்கும் நம்ம அமீர் நடக்கும். அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். ஏன்னா நான் பொதுவாக என் படங்களை வந்து நான் ஒவ்வொன்றும் மேடைகளில் நான் பேசுகிறதில்ல. ஏன்னா என்னுடைய படங்களை வந்து நான் எப்போவுமே என்னுடைய ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் நான் என் படங்களை பற்றி பெருமையாக பேசுனதே கிடையாது. அதை எப்போவுமே நான் பத்திரிகையாளர்கள் மத்தியில் விட்டுறது. ஏன்னா படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு பத்திரிகையாளருடைய விமர்சனத்துக்காக காத்திருப்பேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு, எந்த விமர்சனமாக இருந்தாலும் நான் வந்து ஏன் நீங்கள் இப்படி இப்போ எழுதுறீங்க அப்படி எழுதுறீங்க அதான் நான் கேட்குறதே கிடையாது. ஏன்னா வந்து விமர்சனங்கள்ன்றது வந்து நம்ம அடுத்த அளவுக்கு கொண்டு போகுன்றதை முழுசாக நம்புறேன் நான். நீங்கள் அதனால் விமர்சனம் எழுதுன்றேன். நான் பொதுவாக என் படங்களே இப்படி பேசுனதில்லை. பட் இந்த படங்கள் இந்த படத்தில் வந்து எனக்கு அமீரனோட வந்து அவர் வழக்கமாக பார்த்த அமீரனோட எனக்கு டிஃபரெண்ட்ஸாக தெரிஞ்சது. ஸோ அந்த படத்தை வந்து நம்ம எடுத்து எழுதிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து இதை கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு உங்களுடைய ஆதரவுலாம் பத்திரிகையாளருடைய ஆதரவை நாங்கள் பெருசாக எதிர்பார்க்குறோம். இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் தொடர்ந்து நானும் அமீரன் பயணிப்போன்ற நம்பிக்கை இருக்குது. நான் ஆசைப்படுறேன் அமீரன் விரும்புவார் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இங்கே தமிழ் சினிமாவில் வந்து அவருக்கு வந்து 10 வருஷம் கேப்பு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதான் அந்த 10 வருஷம் கேப்பு வந்து அவர் வந்து ஒரு தனக்கான சுயபரிச்சயத்தை அவர் வந்து இன்னமும் அந்த ஃபயர் இன்னும் பார்க்குறேன். அவர்கிட்ட மௌனம் பேசியதில் இருக்கும்போது என்ன ஒரு இதில் இருந்தாரோ அவருடைய படங்களில் நீங்கள் பெரும்பாலும் அவங்க பத்திரிகைகளெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும். மற்ற படங்கள்ல இருந்து அவர் படங்களோட ஷார்ட்ஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அந்த இது இப்போ இருக்கு, இப்பவும் சமூகத்தில் ஒரு படம் பண்ணி வச்சிருக்காரு, அந்த படத்தை போய் பார்க்குறேன். வித்தியாசமாக இதை பண்ணி வச்சிருக்காரு. டைட்டில் கூட நல்ல டைட்டில், பட் அவர் அவர் வழியில் பண்ணுவார், அது நம்ம இப்போ சொல்லக்கூடாது. நல்லா ஒரு படம் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து பாபாவுக்கும் எனக்கும் ஒரு வெற்றி படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதாண்டி நண்பர் சரணசக்தி சகோதரி, நானும் வந்து சிறு நண்பர், சிறு 20 வருஷம் நண்பர்கள். கூடுதலாக சொல்லணும்னா ஒரு 2 வருஷம் அவங்க வீட்டில் தான் சாப்பிட வளர்ந்தேன். சினிமா வாய்ப்பு தெரிய வரும்போது அவங்க 2 வருஷம் அவங்க வீட்டில் தான் சோறு போட்டு என்னை பார்த்து நான் உரிமையாக கடந்து போயிட்டாப்புல. நாங்கள் நீண்ட காலம் நண்பர்கள் வந்து தானே இந்த படத்தில் நடித்த அண்ணன் ராஜகோபுர், அண்ணன் சுப்பிரமணிய சிவா, அப்புறம் ஆனந்தராஜ் அண்ணன், மாவீந்திரன் நேற்று நடிச்சிருக்காங்க. மற்ற எல்லாருக்கும் அவருடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படத்துக்கும் உங்களுடைய ஆதரவு உருவாகும். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக 20 ஆண்டுகால பயணத்தின் வாழ்த்துக்களோடு எங்கள் நாயகன் அமீர் அவர்களை பேச அழைக்கிறேன். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். என்னுடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு ஏபிஎம் ஸ்டுடியோவில் நடந்தது. மௌனம் பேசிய திரைப்படத்தோட கடைசி சாங் அந்த 60 ஆயிடுச்சு பாடல் எடுத்துகிட்ருக்கோம். அதான் அன்றைக்கி தான் லாஸ்ட்டு டே, அந்த சாங்கோட முடியுது. அப்போ ஏபிஎம்மில் தான் முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு. நான், தயாரிப்பாளர் கணேஷ் ராகு, நிர்வாக தயாரிப்பாளர் கேசவன் குட்டி, நாயகன் சூர்யா உள்ளிட்ட எல்லோரும் உட்கார்ந்துருந்தோம். ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு எப்படி எதிர்கொள்றதுன்னு எனக்கு தெரியலை பத்திரிகையாளர்களை. ஏன்னா நான் பத்திரிகை திரைத்துறை பத்திரிகை அல்லது அரசியல் பத்திரிகை படித்து பார்த்து வளர்ந்தவன், கேள்விகள் கேட்டிருக்காங்க நிறைய. எம்ஜிஆர் அவர்கள் கூட பிரபலமாக இருக்கும்போது, நடிகராக இருக்கும் பொழுது, அவரை ஒரு பத்திரிகையாளர் நேர்காணல் செய்யும் பொழுது 2 சேர் தான் இருந்தது, 4 பத்திரிகையாளர் நின்றுட்டு இருந்திருக்காங்க, எம்ஜிஆர் அவர்கள் உட்கார்ந்துருந்திருக்காரு. அப்போது ஒரு கேள்வி இவர் பதில் சொல்ல வரும்போது, முதல்ல ராமச்சந்திரன் மோகன் எங்களுக்கு சேர் போடுங்க, அப்புறமா உங்கள் விஷயத்தை சொல்லுங்கன்னு சொன்னதாலாம் படிச்சிருக்கேன் நான். அப்போது எம்ஜிஆரே கேள்வி கேட்குற அளவுக்கு பத்திரிகையாளர்களுக்கு அந்த உரிமை இருக்குது அப்படின்றதெல்லாம் மைண்டில் இருக்குது. அதனால் ஒரு அச்சத்தோடையே நின்றுட்டுருந்தேன். வேர்க்குது, ஏதோ திருட்டு போகிற மாதிரியே வேர்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு வேர்த்துச்சுன்னே தெரியலை. இந்த உட்காந்துருக்காரு அண்ணன் மக்கள் குரல் ராம்ஜி தான்
அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் எனக்கு முன்னாடி கால் மேலே கால் போட்டு ஃபஸ்ட்டு ரோல உட்காந்துருந்தவர். அப்போ ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க, இந்த படத்தில் வந்து நீங்கள் இப்போ சூர்யாவுக்காக கதை நாயகனுக்காக கதை எழுதுனீங்களா இல்லையான்னு. நம்ம வழக்கம் போல் உள்ளுக்குள்ள ஒன்று இருக்கும்ல, அது ஒரு பதில் சொல்லுது. அப்போல்லாம் இல்லைங்க, கதையை எழுதுனே கதைக்கு அவர் கரெக்டாக இருந்தார், அவர் அப்ரோச் பண்ணேன்னு அவர் கோச்சுக்கிட்டார். அவருக்கு வச்சுட்டு அவர் போயிட்டார், வேர்த்துட்டே இருக்குது. அண்ணன் ராம்ஜி அண்ணன் தான் கேட்குறாரு, உங்களுக்கு ஏன் இப்போ வேர்க்குதுன்னாரு. தெரியலண்ணே அப்படின்னு, தெரியலை ஏன் வேர்க்குதுன்னு தெரிலன்னு, சும்மா பேசுங்க ஃப்ரீயாக பேசுங்கன்னார். அன்னைக்கு ஃப்ரீயாக பேசுனதுனால தான் அந்த பிரச்சனை வந்தது. அப்புறம் அவர் ஃப்ரீயாக பேசுங்கன்னாரு, நானும் ஃப்ரீயாக பேசிட்டேன், அவர் கோச்சிக்கிட்டார். அப்புறம் ரிலீஸுக்கு அப்புறம் ஆடியோ ரிலீஸ்லேயும் சரி, ரிலீஸ்க்கு அப்புறம் சரி, கொஞ்ச நாள் நாங்கள் பேசிக்கிறவே இல்லை. அப்புறம் படம் ரிலீஸ் ஆகி படம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஹீரோ என்கிட்ட பேசினார். இதை நினச்சி பார்க்குறேன் நான், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கடந்துட்டேன். இன்றைக்கும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு, அதே பார்த்த அன்றைக்கு பார்த்த முகம், அதை அடுத்தடுத்து நான் பார்த்த முகங்கள் நிறைய இருக்குது. என்னோட நட்பாக இருக்கிறவங்க தேவராஜ் உள்ளிட்ட இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க, புதிய முகங்களும் இருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 20 வருஷம் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்க முடியுமா தெரில எனக்கு. என்ன சாதிச்சுருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம். இப்போ ஆனந்தராஜ் சார் கூட வெளியில் கேட்டார், 20 ஆண்டுகளுக்கு வாழ்த்துக்கள்னாரு. 20 ஆண்டுகள் இருந்தால் என்ன செஞ்சோன்னு தெரில அப்படின்னு. பட் இருக்கிறதே ஒரு பெரிய சாதனைன்னு நான் நினைக்கிறேன். நான் உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கேன். அப்படி தான் இந்த உயிர் தமிழுக்கு. இதனுடைய கதையை முதல் முதல்ல எனக்கு வந்து ஒரு மூலக்கதையை சொன்னது வந்து சந்திரன்ற இயக்குனர் தான், ஆதம் பாபா தயாரிப்பாளர். சந்திரன்ற இயக்குனர் வந்து என்னை சந்தித்து இதனுடைய கதையை சொன்னார். எனக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த உயிர் தமிழுக்குன்ற டைட்டிலை நான் தான் வச்சுருக்கிறேன். ஒரு அரசியல் படம் எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு எண்ணம் இருந்தது. அது மணிவண்ணன் சாருக்கு பின்னாடி இன்னும் ஒரு ப்ராப்பரான சட்டையர் அரசியல் யாருமே பண்ணலை அப்படின்னு. நிறைய மக்களாட்சியாக மாதிரியான படங்கள் வந்திருக்கு. இப்போ வேறு சில அரசியல் பேசக்கூடிய ஜெய்பி மாதிரியான படங்கள், அசுரன் மாதிரியான படங்கள் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த கரவேட்டி கட்டின அரசியலை இதை ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராக உள்ளுக்குள்ளே என்ன மாதிரியாக பேசிப்பாங்கன்றதெல்லாம் ஒரு எண்ணம் இருந்தது. அந்த நேரத்தில் தான் இந்த கதையை வந்து சொல்லுங்கன்னு என்கிட்ட வந்து சொல்ல சொன்னாங்க. நான் சொல்லும்போதே சொன்னேன், இப்போ பாருங்க நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கேன், நீங்கள் தேவையில்லாமல் என்கிட்ட வந்து கதையை சொல்லிவிட்டு அப்புறம் நான் இதிலேருந்து ரெண்டு சீனை எடுத்துகிட்டேன்னு வெளியே போய் சொல்லிடாதீங்க, எனக்கு இது தேவையில்லாத வேலை, என்னை விட்டுருங்கன்னு. இல்லை இல்லை நீங்கள் கதை கேளுங்கன்னாரு. சந்திரன் தான் கதை சொன்னார். கதை சொல்லும்போது பட் நான் வச்சிருந்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு அதில் நான் இந்த 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 ப்ராஜெக்டுக்குள்ளே உள்ளே வரணும்னு நினச்சதுக்கு முதல் காரணம் அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு தேனி மாதிரியான ஒரு கிராமத்தில் ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு நாயகன் நாயகி ரெண்டு பேருமே களத்தில் நிற்கிறாங்கன்றது அந்த நாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ரொம்ப காமெடியாக இருந்தது. சென்னு ஓகேன்னு உள்ளே வந்தேன். அப்படி தான் அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே உள்ளே வந்தேன். அதற்கு பின்னால் நிறைய டைட்டில் இதுக்கு நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறமா இடையில் நீங்கள் எப்படியும் கேட்பீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சா முன்னாடி நானே சொல்லிடுறது நல்லது. அப்புறம் துரை வந்தார், விஇசர் துரை வந்தார். அவர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணார் எல்லாம் பண்ணிவிட்டு. அப்புறம் இறுதியாக ஆதம் பாபாவே தயாரிப்பாளரும் இயக்குனராகவும் மாறி இந்த படத்தை முடிச்சிருக்காரு. அப்போ திரைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி காப்பி ரெடி ஆகிற ஒரு சூழலில் நான் தான் சுரேஷ் காமாஜிட்ட சொன்னேன். அப்புறம் அது ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது எனக்கு இதுக்குள்ளே இன்ட்ரெஸ்டாக இருந்தது, முதல்ல நான் கேட்கும் பொழுது என்ன சந்தோஷம் எனக்கு இருந்ததோ அதுக்கடுத்து ரெண்டாவது சந்தோஷத்தை கொடுத்தது வந்து சுரேஷ் காமாட்சி இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்ன உடனே உண்மையிலேயே நான் சந்தோஷம் அடைஞ்சேன். ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுத்துட்டு அடுத்த ரெண்டு படங்களை தயாரித்து வச்சிருக்கிற ஒரு தயாரிப்பாளர் எந்த வணிக நோக்கமும் இல்லாமல் ஆனால் இந்த படத்தை நம்ம பெருசாக கொண்டு போவோம்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நன்றி சுரேஷ். நான் இதுவரைக்கும் அவற்றை சொல்லலை, இப்போ தான் சொல்கிறேன். அப்போ தான் சொன்னேன் நான், இல்லை என்கிட்ட இருக்க டைட்டிலை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் தமிழுக்குன்னு நானே எடுத்து கொடுத்துட்டேன். நான் என்னுடைய உதவியாளர்கள்லாம் இல்லை உங்கள் படத்துக்கு நீங்கள் வச்சிருந்ததை கொடுத்துட்டீங்க அப்புறம் அந்த கதையை எப்படி எடுப்பீங்கன்னாங்க. அது பரவாயில்ல, எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். உயிர் தமிழுக்கு பார்ட் 2 பண்ணிக்கலாம், 3 பண்ணிக்கலாம். அதனால் உயிர் தமிழுக்கு தான் இந்த படத்துக்கான டைட்டில்னு. இதுக்குள்ளே இந்த படம் பற்றி இங்கே இருக்க மேடையில் இருக்கக்கூடிய பேசினவங்க எல்லாமே படம் பற்றி பேசினதெல்லாம் உண்மை. பட் என்னை பற்றி பேசியது என் மீது உள்ள அன்பின் காரணமாகத்தான் கொஞ்சம் கூடுதலாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் யாரும் அதை தப்பாக எடுத்துக்க வேணும். கதையின் நாயகனாக தான் நான் இருக்கேன், கதாநாயகன் கிடையாது. ஏன்னா நாயக பிம்பத்தை உடைக்கணுன்றதில் அதில் நான் ரொம்ப கவனமாக இருக்கேன். நான் அது நானாக இருந்தாலும் சரி, என் புள்ள வந்தாலும் சரி, என் தம்பி வந்தாலும் சரி,
அதை உடைக்கணுன்றது எண்ணம் எப்பொழுதுமே எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதனால் கதையின் நாயனாக தான் இருக்கேன். நிறைய இயக்குநர்கள் நடிச்சிருக்காங்க அதில். ராஜகோபுரன் இருக்கார், சரவண சக்தி இருக்கார், மாரிமுத்து, சுப்பிரமணிய சிவா, இவ்வளோ டைரக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்கும். எல்லாமே ஒரு பார்ட் அங்கங்கே வந்து போவாங்க. ஸோ எல்லா கேரக்டருமே ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனந்தராஜ் சார் சொன்னார், பாதியில் காணாமல் போயிடுவேன்னு. கொஞ்ச நேரம் வந்தாலும் அவரோட பஞ்ச் அப்படி இருக்கும். அவர் பேசுகிற டைலாக்கு ஓப்பனிங்கில் மிடில் அவர் பேசுகிற அந்த டைலாக்லாம் அவ்வளோ தெளிவாக இருக்கும். எனக்கும் அவருக்குமான ஒரு வீட்டில் நடக்கிற காம்பினேஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவர் வீட்டு வாசலில் நின்று நான் ஒரு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் பேசுகிற டைலாக்கு அந்த டைமிங்கு. ஆனந்தராஜ் சாரை வந்து எனக்கு வந்து நான் வில்லனாக ரசித்ததை விட இப்போது காமெடியை நான் வந்து அவ்வளோ ரசிக்கிறேன். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான், என்ன உங்களை எவ்வளோ ரசிக்கிறேன் ஏன் ரசிக்கிறேன்னே தெரிலங்க எனக்கு. என்ன நான் நானும் மறுபடி தானாக இருக்கட்டும், ஜாக் பாட்டாக இருக்கட்டும், எல்லா படத்துலையும் நான் சொல்லியிருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் சார் அப்படின்னு. அதே மாதிரி ராஜ்கபூர்னே அவர் தெரியும் உங்களுக்கு, அவர் அப்படி என்னையா இதான் அண்ணனுடைய பாடி லாங்குவேஜ், என்ன வசனம் ரெடியா அண்ணே, அந்த முடி கொஞ்சம் அடை இருக்கட்டும் அப்படியா, அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. அவரோட டைலாக் டெலிவரி, அவருக்கும் எனக்கு ஒரு சீன் இருக்கு, அவர்கிட்ட தான் அவர் தான் எனக்கு முதல்ல வாய்ப்பு கொடுப்பாரு. அவர் என்ன பார்க்குற பார்வை, அந்த லுக்கு, அந்த ரியாக்ஷன்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரவண சக்தி என்னோட கூடவே இருக்கிற ஒரு கேரக்டரு. அவர் டைமிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா டைரக்டராக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா டைலாக்லாம் டக்கு டக்குன்னு அடிச்சு அவரே அடிச்சிடுவார். இது எல்லாத்தையும் தாண்டி இமான் அண்ணாச்சி, இமான் அண்ணாச்சி இந்த படத்தில் வந்து ஒரு விஷயத்தை நான் என்னுடைய இயக்க படத்தை கூட நான் வந்து இது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பார்த்துட்டு சொல்லுங்கம்மே. ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன், நான் இமான் அண்ணாச்சிக்கும் எனக்குமான அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நானே ரசிக்கிறேன் டப்பிங் பண்ணும்போதும் சரி, எடிட்டிங்கில் பார்க்கும்போதும் சரி, என்னால் ரசிக்க முடியுது. எப்படி சிவகார்த்திகேயன், சூரி இருந்தாங்களோ, கவுண்டமணி சத்யராசா இருந்தாங்களோ அதுபோல் இருக்குது. நான் இமான் அண்ணாச்சிட்டே சொல்லிட்டேன், நான் நம்ம பார்ப்போம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அடுத்தடுத்து அப்படியே கண்டினியூவாக பண்ணிடுவோம், ஒரு நாலு படம் பண்ணுவோம், என்ன தான் ஆகுதுன்னு பார்த்துருவோன்னு. அப்புறம் சிவா, சிவா வந்து எனக்கு ரொம்ப நெருக்கம். உங்களுக்கு தெரியும் சினிமாவில் வந்து ஒரு படம் சேர்ந்து வெற்றி பெறலன்னு வச்சுங்களேன் நட்பு இருக்காது. இப்போ இங்கே பேசும்போது கூட யார் சொன்னான்னு தெரில, அண்ணாச்சி சொன்னார்னு நினைக்கிறேன், யோகி மிகப்பெரிய வெற்றி படம் கூட நீங்கள் மட்டும் மனசுக்குள்ளே சிரிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதை சொல்லும்போது. ஏன்னா நானே சிரிச்சேன், அப்போ நீங்கள் சிரிக்க மாட்டீங்களா? அதிலெல்லாம் எனக்கு ஒரு வருத்தம் கிடையாது. அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ரசித்து வேலை செஞ்ச படம் தான். அன்றைய காலகட்டத்தில் எங்களுக்கு அன்றைக்கி இருந்த வணிக ரீதியாக போட்டி போட முடியலை. அன்றைக்கி ஒரு பெரிய கம்பெனியை எதிர்த்து நின்றுச்சு, மொத்தமாக சினிமாவை ஆக்கிரமிச்சிருந்த காலகட்டம், அவங்க அளவுக்கு எங்களால் விளம்பரம் கொடுக்க முடியலை. அப்புறம் யோகியில் ஏற்பட்ட ஒரு சின்ன அனுபவம் இப்போ கூட வர வழியில் வெளியே வரும்போது சொன்னேன், ஒரு நண்பர் வந்து வெள்ளத்தாடியோடு இருந்தார், என்ன நடிகர் ஆகிட்டாருனாங்க உங்கள் படத்தில் என்னாரு, ஐயோ எனக்கு இந்த பத்திரிகையாளர்கள் நடிக்க வைக்கிறதுனால கொஞ்சம் பயங்க என்ன, ஏன்னா யோகியில் தேவராஜை நடிக்க வச்ச உடனே நான் நினச்சேன் அப்பா ஒரு பத்திரிகையாளர் நடிக்க வச்சிட்டோம், இது எல்லா மேகசின்லேயும் படம் சூப்பர்னு எழுதிடுவாங்க என்ன. அதுக்கப்புறம் தான் தெரியும் உள்ளுக்குள்ளே இவ்வளோ பாலிட்டிக்ஸ் இருக்கு. தேவராஜை நடிக்க வச்சதுக்காக நாலு பேர் நல்லா இல்லைன்ட்டாங்க. இது தேவையா எனக்கு? நான் சொந்த காசை போட்டு படம் எடுக்க வந்து நான் யாராவது இங்கே வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ஆஃபீஸு கம்பெனிக்கு தேடி வர்றேன் ஃபோட்டோ கொடுத்து இதை சொந்தக்காரன் வச்சு எடுக்காமல் நம்ம ஒரு கணக்கு போடுறோம்ல சினிமாவில் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் ஒரு நம்பிக்கை தானே, அனுபவம் தானே வாழ்க்கை. அப்படி தான் சரி தேவராஜை போட்ட உடனே ஆக பத்திரிகையாளர் இவர் கேரக்டராவது கொண்டாடிடுவாங்கன்னு பார்த்தா அவரையும் கழுவி கழுவி ஊற்றுறாங்க, படத்தையும் கழுவுறாங்க. இதில் படம் போய் நீங்கள் எழுதுறது வேற, படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது மூத்த திருப்பிட்டு போனாங்க குட்லக் தேட்டரில். நான் கேட்குறேன் என்ன ஒன்றுமே புரியலன்னு. அப்போ யோசித்தேன் இனி எந்த காலகட்டத்திலையும் பத்திரிக்கையாளர்கள் நடிக்க வைக்கிறதே இல்லை, எங்கே பார்த்தாலும் ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு நீங்கள் இல்லாமல் நான் இல்லைன்ட்டு போயிட்டே இருப்போம், நீங்கள் வேற எங்க. அப்படியா அந்த படம் நானும் சிவாவுக்கும் எனக்குமான உறவு, எனக்கு பொருளாதார நட்டம். படம் ஆனால் ஃபெஸ்டிவலுக்குலாம் போச்சு, துபாய் காம்படிஷனுக்கு இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலுக்கு போச்சு, காம்படிஷன் செக்ஷனில் இருந்தது, எங்களுக்கு அது ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது. எனக்கு ஒரு நடிகனா, அதுக்கப்புறம் என்னை நடிகனாக பார்க்குறதுக்காக சிலர் என்னை அப்ரோச் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த படம் எனக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸுக்கு அப்புறம் கூட ஒரு நாள் கூட இந்த படம் என்ன பொருளாதார நட்டத்தை சந்தித்தது, இந்த படம் ஏன்
மக்களிடத்தில் பெருவாரியாக சென்றடைய நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதே கிடையாது. நாங்கள் எப்பவும் போல் பேசுவோம். அதுக்கு பின்னாடி என்னோடய ஆதிபோகன் படப்பிடிப்புக்கு பேங்காக்கில் வந்து எனக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி என் கூட வேலை செஞ்சுருக்கேன் சிவா. இப்பவும் இந்த 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 நிகழ்ச்சியில் கூட உள்ளே வரும் பொழுது வெளியே புகைப்படக்காரங்கள்லாம் ஃபோட்டோ எடுக்கணுன்னு பேனர் இப்படி இருக்குது அடக்கி எடுத்து வைப்போங்கன்னு உடனே ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி எடுத்து வச்சுருவார். இதை வந்து நான் வேறு யார்ட்டையுமே பார்த்ததில்லை. சமுத்திரகனி செய்வான் ஸ்பாட்டில் இந்த மாதிரி. சமுத்திரகனியை விட இன்னும் ரெண்டு மடங்கு சிவா செய்வான். சிவாவை நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். எதாக இருந்தாலும் ஒரு முக்கியமான நிகழ்வை சொல்லணும். கதாநாயகி நீத்து சந்திரா அந்த படத்தில் பேங்காக்கில் லஞ்ச் பிரேக் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே ரெடி பண்ணுங்க சிவா அப்படின்னா, அவர் ஒரு டைரக்டரு, உங்களுக்கு தெரியும், ஒரு செல்லர் ஜூப்ளி கொடுத்துருக்க டைரக்டரு, அதுக்கப்புறம் என்ன வச்சு படம் இயக்கி இருக்க ஒரு டைரக்டரு, எல்லாம் அவர் அதை பற்றிலாம் மைண்டில் வச்சுக்க மாட்டார். வேகமாக போய் அவர் கேஷுவலாக தானே, ஆ வாங்க 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 எல்லாம் ரெடியாக நில்லுங்க 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 எல்லோரும் நில்லுங்கன்ட்டு நீத்து சந்திரா தோளில் அப்படி கையை வச்சு ஆ வாங்க வந்து நில்லுங்க அப்படின்ட்டார். சொன்ன உடனே கத்துது அந்த பொண்ணு, நீ என்ன ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்ற மாதிரி நான் கூப்பிட்றேன், என்ன இங்கே கையை இப்படி தொட்டு கூப்பிட்ற அப்படிங்குது. அது இல்லை இஷ்யூ, அது பிரச்சனை அவங்களுக்கு, வேற ஏதோ ஒரு பிரச்சனை. நான் உடனே இங்கே உட்காந்துருக்கேன், வேகமாக எந்திரிச்சு போய் பார்க்குறேன் நான், என்ன சிவான்றேன், ஆ ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்றார். ஒன்றும் இல்லைன்ற நான் என்னான்னு கேட்குறேன், இல்லை அவர் வேகமாக எனக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றாரு அப்படின்னு ஒன்று விறுவிறுன்னு வேகமாக வந்தாப்புல, சரிங்க அவ்வளோதான், சரிங்க வாங்க அண்ணே ரெடிண்ணே வாங்கினேன். ஒரு இயக்குனர் தன்னை எப்படி ஒரு படப்பிடிப்பு தளத்தில் வச்சுக்க முடியுன்றது இருக்குல்ல, அந்த இடத்துல சுப்பிரமணிய சிவாவுக்கு இணையாக வேறு யாருமே கிடையாது. அதனால் சிவாவுக்கு எப்பொழுதுமே என்னுடைய அந்த நட்பு அன்பு இருந்துகிட்டே இருக்கும். இந்த படத்தில் ஆனால் ஒரு ரொம்ப சின்ன கேரக்டர் இருக்கும். அந்த அவர் சுமந்து வர்ற பாத்திரம் ரொம்ப சின்னது தான், ஒரு ரெண்டு சீன் தான் வருவார். அப்படி எல்லோருடைய அன்புலையும் நட்புலையும் தான் இந்த படம் உருவாயிருக்கு. பொலிட்டிக்கல் சட்டையர் தான், லவ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது இன்னும் பெருசாக வந்திருக்க வேண்டிய படம் என்னுடைய பார்வையில். நான் ஒரு பார்வையால் நான் சொல்கிறேன், இது ரொம்ப பெருசாக வந்திருக்க வேண்டிய படம். சில காரணங்கள்னால எங்களால் என்ன முடியுமோ அதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த படத்தில் பல பிரச்சனைகள், பல ஒரு ஒரு நீண்ட நாட்கள் எடுத்துக்கிட்டது, பொருளாதார சிக்கல்கள், இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை திரைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு முழு முயற்சி எடுத்த தயாரிப்பாளர் ஆதம் பாபாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஆனால் விட்டுருவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே, இது எதுக்கு அப்படின்ட்டு. ஆனால் கடைசி வரைக்கும் அதுக்காக நின்று போராடி இந்த படத்தை இன்றைக்கி திரையை கொண்டு வர்றதுக்கு உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். ஏன் உங்கள்கிட்ட எல்லோரும் திரும்ப திரும்ப நீங்கள் படம் எடுத்துகிட்டு, படம் எடுக்கும்போது எங்களை கேட்குறதில்ல, படம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் எங்கக்கிட்ட வந்து நீங்கள் பார்த்து கொண்டாடுங்கன்னு உங்களை கேட்குறோம்னா வேறு வழி இல்லை. அதனால தான் எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா முன்னெல்லாம் படம் தியேட்டருக்கு வந்ததுன்னா நீங்கள் எழுதினாலும் சரி எழுதலைனாலும் சரி, வெள்ளி சனி ஞாயிறு முடிஞ்சு திங்கக்கிழமை காலையில் மக்களிடத்தில் போய் பேசி அதுக்கப்புறம் கேட்டு 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 உள்ளே வர்றதுக்கு சூழல் இருந்தது. நான் பார்த்துருக்கேன் அது. உங்களுக்கு உங்களுக்கு நினைவு தெரியும், அண்ணன் ராம்ஜன்னுக்கு தெரியும், சீனியர் ரிப்போர்ட்டருக்கெல்லாம் தெரியும். மதுரை அலங்கார் தியேட்டரில் விருதுலை ராகம் ரிலீஸ் ஆனது. நான் சின்ன பையன், எங்களுடைய சின்னம்மா வீடு அந்த அந்த தெருவில் இருக்குது, அந்த தியேட்டருக்கு பக்கத்து சந்தில். அப்போ நான் போயிருக்கேன். அன்றைக்கி எங்களுடைய என் வீட்டில் இருக்க எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க கட்டடிச்சுட்டு அந்த படத்துக்கு போகிறாங்க உள்ளே விருதுலை ராகத்துக்கு. உள்ளே போயிட்டு படம் பார்த்துட்டு மத்தியானம் ஷோ பார்த்துட்டு வந்து அப்படியே அந்த பெட்டி கடைக்கிட்ட நின்று தம் அடிச்சுக்கிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க படத்தை பற்றி. தியேட்டரில் மொத்தம் 50 பேர் தான் இருந்தாங்க, அதுதான் அவங்களுடைய கணக்கு. இல்லை 50 பேர் தான் இருக்காங்க, அந்த படத்தை பற்றி திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் அப்போருந்தே இந்த சினிமாவை பற்றி யாராவது பேசுனா ஆண் வேடிக்கை பார்க்குறது தான் என் வேலை. அவங்க வாயை பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான். யாருமே தெரியாது, ஏன்னா எம்ஜிஆர் சிவாஜி மட்டும்தான் தெரியும், ரஜினி கமல் தான் அப்போ வந்துக்கிட்டு இருக்கிறது. இதில் ராஜேந்தர் யார், சங்கர் யார், ரூபா யார், ஒன்றுமே தெரியாது. இவங்க திரும்ப திரும்ப அந்த படத்தை பற்றி பேசும்பொழுது பார்க்கணுன்ற எண்ணம் வந்து, அதுக்கப்புறம் மறாத நாள் அந்த படத்துக்கு போனால் 50-60 ஆச்சு, 70 ஆச்சு, 100 ஆச்சு அந்த தியேட்டரில். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஓடிச்சு, ஒரு வருஷம் ஓடிச்சு. அந்த அந்த ரோட்டில் வந்து 4 நம்பர் பஸ் போகும், பெரியார் நிலையம் டு தெப்பக்குளம். அந்த பஸ் எப்போ போனாலும் டிராஃபிக்கில் நின்று தான் போகும். ஒரு வருஷம் அந்த படம் ஓடிச்சு. அது மாதிரிலாம் இன்றைக்கி வாய்ப்பு இல்லை, இருக்கிறது 3 நாள் தான். அந்த 3 நாளுக்குள்ளே உங்கள்கிட்ட எவ்வளோ கெஞ்சி எங்ககிட்ட தேவையானதை வாங்க முடியுமோ அதனால தான் திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்து ஏதாவது சொல்லுங்கன்றாங்க. படம் உண்மையிலே பிடிச்சிருந்தா நல்லா சொல்லுங்கள். மற்றபடி அமீர் மேலே உள்ள தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை படத்தில் வைக்கிறதுல எனக்கு எப்பொழுதுமே உடன்பாடு கிடையாது.
அது எனக்கு யோகிலையும் நடந்தது, ஆதிபவன்லேயும் நடந்தது. ஒரு நண்பர் என்னை பசிக்கிறார், நான் அனுபவிச்சேன். நான் அதுக்காக நான் திரும்ப போய் அவங்கக்கிட்ட ஏன் இப்படி எழுதுனீங்கன்னா கேட்க மாட்டேன். நீங்கள் என்ன பிடிக்குதா பிடிக்கலான்றது இல்லை உங்களுக்கு பிரச்சனை. படம் பிடிச்சிருக்கா பாரு, படம் பிடிச்சிருந்தா நல்லா இருக்கு சொல்லுங்கள், நல்லா இல்லை நல்லா. என்னை நீங்கள் விமர்சிப்பதாக இருந்தால் தனியாக நீங்கள் வேறு ஏதாவது பண்ணிங்க, ஏன்னா இது என் நான் சம்மந்தப்பட்ட உழைப்பு கிடையாது. இவ்வளோ பேருடைய உழைப்பு, அவ்வளோ பேருடைய அவருடைய முதலீடு இருக்குது. ஸோ அதனால் அந்த அடிப்படையில் தான் எல்லோரும் உங்ககிட்ட திரும்ப திரும்ப கேட்குறது. படம் நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து இந்த உயிர் தமிழுக்கு உங்கள் முன்னாடி கொண்டு வந்து வச்சுருக்கோம். உங்களை சந்தித்ததில் ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. கேள்விகள் கேள்விகள் ரெண்டு பேரை மிஸ் பண்ணிட்டேன். போகிற போக்கில் ராஜகபூர் அண்ணே கதாநாயகியை காட்டவே இல்லைன்ட்டார். நான் ஏதோ வச்சுருக்கிற மாதிரி எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு தெரில. அவர் வர்ற நேரம் அந்த சீன் இல்லை, காம்பினேஷன் இல்லை, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் என்னை டைரக்டரை காமிச்சு சொல்லியிருந்தாங்க போகிறாரு, அமீர் காட்டவே இல்லைன்றாரு. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஆக்சுவலாக வர்றதா இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப ஹெவி ஃபீவர், அதனால் இன்னைக்கு வரலை. அப்புறம் வித்யாசாகர் சார் மறக்க ரொம்ப மன்னிக்கணும், நான் அதை சொல்லாமல் விட்டதுக்கு. இந்த படத்தை எடுத்து கொண்டு போய் நாங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அவர் இந்த படத்து மேலே வச்சுருந்த நம்பிக்கை, இந்த படத்துக்காக அவருடைய மெனக்கடல் இருக்குல்ல. நான் இளையராஜா சாருக்கு அப்புறம் இப்படி ஒரு இசையமைப்பாளரை முதல் முறையாக பார்க்குறேன் நான். அது ஒரு கமர்ஷியல் தான், கமர்ஷியல் படம் தான். ஏற்கனவே இவர் எங்களுக்கு நாலு பாட்டு போட்டு கொடுத்துட்டாரு, ரெண்டு பாட்டை படமாக்கிட்டோம், ரெண்டு படமாக்கவே இல்லை விட்டுட்டோம். வேறு சில காட்சிகளெல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டோம், மாற்றி மாற்றி எடுத்து கொடுத்தாச்சு. அதில் ரெண்டு பாட்டை உள்ளே சேர்க்குறாரு குட்டி குட்டியாக, ரொம்ப அழகாக சேர்த்துருக்காரு, ரொம்ப கமர்ஷியலாக பண்ணியிருக்காரு. அவர் சொல்கிறாரு, நான் இந்த படத்தை இப்படி தான் ட்ரீட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமெரிக்கா போயிருக்காரு. ஸோ அதனால் இன்றைக்கி அவர் இல்லை. அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ரெண்டு பாடல், ஒரு எம்ஜிஆர் பற்றிய பாடலும் ஒரு காதல் பாடலும், ரெண்டு எலெக்ஷன் சாங்கும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவர் இல்லைன்னா இந்த படம் இல்லை, அப்படி வச்சுக்கலாம். அதனால் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. கேள்விகள் இருக்கா? சொல்லுங்க. இல்லை படத்தில் வந்து படத்தில் வந்து மண்ணுக்கும் இல்லை பெண்ணுக்கும் இல்லை, எல்லாம் நிஜத்தில் மண்ணுக்கு தான். ஓகேவா? அதாவது ஹலோ. ஆமாண்ணே, மொழியை பற்றி பேசுகிற படம், தமிழின் பெருமையை பற்றி பேசுகிற படமா? மொழி பிரச்சனையே இல்லை. ஏன் எனக்கு நான் இந்த நேரத்தில் இந்த டைட்டிலை கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா, முதல்ல வேறு டைட்டில் இருந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ சமீபத்தில் தமிழுக்கு எதிராக நடக்கிற இந்த அநீதிகள், தமிழை அதை அழிக்க நினைக்கிற சில முயற்சிகள், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ நம்ம இதை வைக்கலன்னா பின்ன எப்போ வைக்க போகிறோம்? இப்போ நான் இந்த டைட்டிலில் உள்ள படத்தை நான் திரும்ப எப்போ எடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட் வரிசையாக வேறு வேறு இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த காலகட்டத்தில் செய்கிறது தான் சிறந்த, காலத்தையே செய்வது தான் சிறந்ததுன்றதுனால தான் உயிர் தமிழுக்குன்னு வச்சோம். இதை பற்றி நீங்கள் பேசுங்க, தமிழை பற்றி பேசுகிறோம் உள்ளுக்குள்ள, மொழி பிரச்சனையை பற்றி பேசலை. எனக்கா? என்னுடைய மொழி இல்லையா? ஆமாம். இல்லை, இப்போ ரொம்ப பாதிப்பு தானே இருக்கு. நீங்கள் புரியலண்ணே என்ன கேட்குறீங்கன்னு. நீங்கள் என்ன தமிழுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்னத்த சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் இல்லை, நீங்கள் உண்மையிலே தெரியாமல் தான் கேட்குறீங்களா? இல்லை இல்லை இல்லை, இப்போது சமீபத்தில் இங்கே இந்தி திணிப்புக்கான முயற்சிகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆ, அது அதுதான் நம்ம வெளிப்படையாக தான் சொல்கிறோமே, அதில் மறைச்சி பேசுகிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது.
இந்தி திணிப்பு இங்கே தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு, அதை நாங்கள் வெறுக்கிறோம். இந்தி திணிப்பை நாங்கள் ஏற்கலை, வெறுக்கிறோம், மறுக்கிறோம். அதனால் உயிர் தமிழுக்குன்னு உறக்க சொல்லக்கூடிய தேவை எங்களுக்கு இருக்குது. அதனால் எங்களுக்கு எங்கள் கையில் ஒரு பொருள் இருக்குது, மெட்டீரியல் இருக்குது, அதன் மூலமாக நாங்கள் உயிர் தமிழுக்குன்னு சொல்கிறோம். அப்போ அதை சொல்லும் பொழுது என்னுடைய மொழி, என்னுடைய பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் சேர்ந்து வெளியே வர்றதாக நான் உணர்கிறேன். அதனால் உயிர் தமிழுக்குன்னு வச்சுருக்கேன். அதாவது இன்னும் நான் அரசியல் பேசாமல் எங்கேயாவது இருந்திருக்கேனா? நான் அரசியல் பேசிட்டு தான் இருக்கேன், ஆனால் நேரடி அரசியலில், வாக்கு அரசியலில், தேர்தல் அரசியலில் இல்லைன்னு பல முறை சொல்லிட்டேன். என்னால் அது நின்று செய்ய முடியாது, அதற்கு நான் என்னை தகுதிப்படுத்திக்கணும். அது இல்லாமல் சும்மா நானும் ஒரு படம் ஓடிச்சுன்னு உடனே நானும் ஒரு பை எலெக்ஷனில் போய் நின்று அண்ணா எம்ஜிஆர் சமாதி அண்ணா சமாதியிலேருந்து கிளம்ப முடியுமா? நான் அதெல்லாம் என்னால் முடியாது. அது அவர் அவருக்கு தகுதி இருக்கிறதா நம்புகிறாரு, எனக்கு இல்லை, நான் நம்பலை. இன்னும் அந்த தகுதியை நான் அடையிறதா நான் நம்பலை. அதாவது அமித்ஷா ஒவ்வொருத்தரா சொல்லுங்கண்ணே, அதாவது தலைவன் என்பதும் ஒரு பிம்பம் தான். ஆமாம், அதை மற்றும் நீங்கள் உயர்த்தி பிடிக்க ஆசைப்படுற நீங்கள் கதாநாயகன் என்கிற பிம்பத்தை உடைப்பதற்கு ஏன் ஆசைப்படுறீங்க, என்ன காரணம்? இல்லை, சினிமான்றது வந்து ஒரு டைரக்டர் மீடியம் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. உலகம் முழுவதும் இயக்குனருடைய மீடியம் தான். இப்போ வரப்போகிற அவதாரில் யார் கதாநாயகன் சொல்ல முடியுமா? உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்க அவதாரில் யார் கதாநாயகன் அப்படின்னு கேரக்டர் தான். ஆ, அப்போது டைரக்டர் மீடியம். ஒரு டைரக்டர் பாருங்கள், 10 ஆண்டுகளாக உட்காந்து ஒரு படத்தை எடுத்துகிட்டு வர்றான். கதாசிரியனா டைரக்டரா? டைரக்டர் தான். ஏன்டா கதாசிரியர் அதுக்கு பாடுபடலையா? இல்லை, நான் பாடுபடலைன்னு சொல்ல முடியாது. கதாசிரியருடைய கற்பனை தானே. நிச்சயமா கதாசிரியர் புத்தகமாக படிக்கும்போது நீங்கள் சொல்கிறது கதாசிரியருடைய பங்களிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். சரி, விஷுவல் மீடியமாக வரும்போது அது டைரக்டர் தான். சரி, இங்கே என்ன சவுண்டு வரணும், இங்கே என்ன ஃபோட்டோகிராஃபி இருக்கணும், என்ன ஃப்ரேம் இருக்கணும், என்ன காஸ்டியூம் இருக்கணும், எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது டைரக்டர் தான். அப்போ அந்த கதாநாயகன் இல்லாமல் உங்களால் படம் எடுத்துட முடியுமா? ஏன், எல்லா படங்களும் வந்திருக்கு. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின உருதலை ராகம் அதுதான் நினைக்கிறேன் நான். இல்லை, அதுலேயும் ஒரு கதாநாயகன், அதான் கதையின் நாயகன் தான். நான் கதையின் நாயகனை தான் ஏற்கிறோமே, கதாநாயக பிம்பத்தை தான் நம்ம வெறுக்கிறோன்னு சொல்கிறோம். அந்த பிம்பம் யார் இங்கே? நீங்கள் யாரை குறிப்பிட்டு இந்த கோபத்துக்குள்ளாயிருக்கீங்க? இது என்னன்னு நீங்களும் தெரியாத மாதிரியெல்லாம் கேட்பீங்க. நாயக பிம்பத்தை உடைக்கிறேன்னா நாயகர்களால் தான் சினிமா அப்படின்றத நான் உடைக்கணும்னு ஒவ்வொரு முறையும் ஆசைப்படுவேன் நான். அதுக்காக அவங்க மேலே உள்ள கோபத்தில் இல்லை, நான் நாயகருடைய ரசிகராக தான் இருந்திருக்கேன். நான் ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படங்களை தலைக்கு மேலே ஏறி நின்று வரிசையில் நின்று பார்த்துருக்கேன். கமலஹாசன் அவருடைய திரைப்படங்களை பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் அவருடைய திரைப்படத்தையும் பார்த்துருக்கேன். நான் ஒரு ரசிகனாக நடிகர்களை கொண்டாடுவதை நான் விரும்புகிறேன். ஒரு இயக்குனராக வந்து நான் நடிகர்களை கொண்டாடணுன்றதில் என்னால் ஏற்க முடியாது. ஸோ அந்த இடத்துல இது ரெண்டு பேரும் சேர்ந்து கைகோர்த்து ஒரு படத்தை எடுக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. வெறும் நடிகர்களை வச்சு மட்டும் எடுக்கிறது இல்லை, அவங்களை மட்டும் மையப்படுத்தலை. அவங்களுக்கு வியாபாரம் இருக்குது இல்லைன்னு மறுக்க முடியாது, அவர்களுக்கு ரசிகர்கள் பட்டாளம் இருக்குது, அதையும் மறுக்கவே முடியாது. ஆனால் அது மட்டும்தானா சொல்லுங்கள்? அப்படி இல்லைல்ல. அப்போ ஒரு இயக்குனர் தேவை. பாலச்சந்தர் சார் வந்து கமலஹாசன் அவர்களை பற்றி மேடையில் சொல்லும் பொழுது, இவன் மிகச்சிறந்த கலைஞன், இவன் வந்து கட்டுக்கடங்காத ஒரு காளை, ஆனால் இவனுக்கு ஒரு கடிவாளம் தேவை அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு. அது எதுக்குன்னா அந்த கடிவாளம் தான் இயக்குனர். வெறுக்கலை, நீங்கள் வந்து நாயகர்களை வெறுக்கலை, அந்த பிம்பத்தை தான் வெறுக்கிறேன்னு சொன்னேன். நீங்கள் எந்த நடிகர் மேலே எனக்கு கோபம் இல்லை, நீங்கள் அப்படி எதுவும் சொல்லிடுறாங்க. நியாயமான கேள்வி தான். அதாவது நிறைய மாறி மாறி வந்திருக்கிறதுனால நிறைய டூ மெனி குக் சொல்லுவாங்க இல்லையா, செஃப் வந்து சேர்ந்து ஒரு சாப்பாட்டை இது பண்ணுவாங்கன்னு. அப்படி இல்லாமல் இது நிறைய இயக்குனர்கள் சேர்ந்து நோயை குணப்படுத்தியிருக்காங்கன்னு, எக்ஸ்பீரியன்ஸு டைரக்டர்ஸ்லாம் சேர்ந்து நோயை சரிப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். ப்ளஸ் மைனஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும் சார். இப்போ எங்களுடைய பார்வையில் நாங்கள் ப்ளஸ்ஸை பூரா சொல்லிட்டோம், மைனஸை சொல்கிறதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்களே. படம் பார்த்துட்டு நாங்கள் சொல்லாத தேடி கண்டுபிடிச்சி சொல்ல தான் போகிறீங்க. நாங்களே சொன்னால் எங்கள் பொருள் நல்லாவாக இருக்கும் அது, அதனால் இருக்கு. வேற ஆளுங்கட்சிக்காரராக தான் வர்றேன், ஆனால் இப்போ இல்லை, இங்கே இந்த கரவேட்டிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆளுங்கட்சிக்காரராக தான் வர்றேன். ஆ,
இதுவரைக்கும் ஏற்பட்டதில்லை. ஏற்படுத்த முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் அதை உடைக்கிறது வந்து உங்களை போன்ற நண்பர்கள் தான். நான் இப்பொழுது சமீபத்தில் கூட இந்த கேள்வியை புதிய தலைமுறையில் ஒரு நேர்காணலில் கொடுத்துருக்கேன். அந்த நேர்காணல் புத்தாண்டு அன்னைக்கு வெளியிடுறதா இருக்காங்க. பத்திரிகையாளர்கள் சந்தித்து வெறும் பத்திரிகையாளர்கள் மட்டும். அப்போ நான் இந்த கேள்வி அவங்கக்கிட்ட கேட்டேன், இப்போ நீங்கள் இந்த அமீருன்றவனை இங்கே அழைச்சிருக்கிறது அமீருன்ற ஒரு திரைக்கலைஞனையா உங்களுடைய நண்பனையா இல்லை அமீருன்ற ஒரு முஸ்லீமையான்னு கேட்டேன். ஒருத்தர் கூட யாரும் அப்படி சொல்லலை. என்னுடைய நாங்கள் நண்பனை தான் அழைச்சிருக்கோன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு முறையும் அதை உடைக்கிறது நீங்கள் தான். அதை ஏற்படுத்துறது சில சக்திகள் இருக்கும். அதனால் எனக்கு அந்த மைண்டுக்குள்ளே ஏறினதே இல்லை. நான் அதை வச்சுக்கிட்டதே கிடையாது. அப்படி ஒரு சூழல் எனக்கு ஏற்படவே இல்லை. அதுக்கு நான் இந்த தமிழ் மண்ணில் பிறந்ததுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டவனாக இருக்கேன். நான் டைரக்டர் அமீர் சார், நீங்கள் அரசியல் படம் எடுத்திருக்கீங்க, இந்திய எதிர்ப்புக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கீங்க, இன்றைக்கி வந்து ஒரு அரசியல்வாதி, தயாரிப்பாளர், டிஸ்ட்ரிபியூட்டரு, கதாநாயகன், நாளை அமைச்சராக பதவியாக இருக்கிறாரு, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது அந்த கட்சியுடைய தொண்டர்கள் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அதில் நிறைய இருக்குது. அது குறித்து பேசுவதாக இருந்தால் தனியாக ஒரு அரை மணி நேரமாக நம்ம பேசலாம். அது அவங்க கட்சி தொண்டர்கள், அவங்க நிர்வாகிகள் எடுக்க வேண்டிய முடிவு. இதில் நமக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இதில் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கிறதா நான் நினைக்கல. ஒரு துறையை கவனிக்கிறதுக்கு கூடுதலாக ஒரு அமைச்சர் வந்திருக்கார் அப்படின்னு வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அந்த கட்சியில் இருக்கிறவங்க தான் அதை குறித்து பேசணுமே தவிர நமக்கு ஒன்றுமே கிடையாது. வேற அது எப்பொழுதுமே எனக்கு என்னை போன்ற இயக்குநர்களுக்கு அந்த ஏக்கம் இருந்திருக்கு. ஒரு மோனோபோலியாக ஒரு விஷயம் வரும்பொழுது, அல்லது நம்பர் ஒன்னாக ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது, இப்போ சன் பிக்சர்ஸ்னு தொடர்ச்சியாக வரும்பொழுது, ஆக நம்ம படம் சன் பிக்சர்ஸில் வரலையே, அதனுடைய விளம்பரத்தை பார்க்கும் பொழுது இந்த ஏக்கம் இருக்குமானா? இருக்கும். அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை கடந்து வந்துடுவோம். பேன் இண்டியா நாங்கள் இருக்கிற காலகட்டத்தில் இல்லை. இப்போ நான் இருக்கேன். இப்போ எடுக்கக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? ஆனால் அதுலேயே எனக்கு வந்து முழுதாக உடன்பாடு கிடையாது. பேன் இண்டியான்றது, பேன் இண்டியான்னு பேர் வைக்காமலே பம்பாய் வந்து இந்தியா முழுக்க ஓடிச்சு, ரோஜா இந்தியா முழுக்க ஓடிச்சு. அப்போ பேன் இண்டியான்ற பேரை யாருமே சொல்லலையே. அம்மா கே ஹேன் கோல் எல்லா ஊர்லேயும் ஓடிச்சு. அப்போ யாரும் பேன் இண்டியான்ற வார்த்தையை பயன்படுத்தலை. அதே மொழியில் டப் செய்யப்படாமலே வந்துச்சு. மதுரையில் யாதவங்க பாரத் 100 நாள் ஓடி இருக்கு, ஹம்கி சிசே கம்பெனியும் 100 நாள் ஓடி இருக்கு. அப்போல்லாம் யாரும் இந்த வார்த்தையை பயன்படுத்தலை. இப்போ சோலே ஓடிச்சு. சாம் திரைப்படத்துக்கு மதுரையில் சினிப்பிரியா தியேட்டரில் நின்ன வரிசை வந்து எம்ஜிஆர் படத்துக்கே இல்லாத கூட்டம். அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் ஜிபி சிப்பியோடைய படம். அதனால் இப்போ பேன் இண்டியான்னு வந்திருக்கு. இதுலேயே எனக்கு முழுசாக உடன்பாடு கிடையாது. நான் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்த சில தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன், நான் பேன் இண்டியான்னு. பேன் இண்டியாவுக்கு ஒரு படம் எடுப்போம் அப்படின்னா அது ஒரு பைத்தியகாரத்தனம் தான். ஏன்னா மணிரத்னம் என்கின்ற மாபெரும் கலைஞனே வந்து ஒரு சின்ன ஒரு இடர் வந்தது அந்த பம்பாயும் ரோஜாவுடைய வெற்றிக்கு பின்னால் பேன் இண்டியாவாக பண்ணணுன்றதுனால தான். அவர் எடுத்த படம் பேன் இண்டியாவாக போயிடுச்சு. ஆனால் பேன் இண்டியாவை உருவாக்க நினைக்கும் பொழுது நம்ம எப்படி எல்லா மக்களுக்கும் சேர்ந்து ஒரே வகையான பிடிச்ச மாதிரி உணவை தயார்படுத்த முடியும்னா முடியாது. அது ஒரு கமர்ஷியல் உணவாக தான் இருக்கும். அப்போ பேன் இண்டியாவை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கிழக்கு சீமையில் நீங்கள் இப்போ எடுக்கவே முடியாது. ஒரு ஆட்டோகிராஃப் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு சேது எடுக்கவே முடியாது. ஒரு சுப்பிரமணியபுரம் எடுக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு பருத்தி வீரனும் எடுக்க முடியாது. அந்தந்த மாநிலத்துக்கு தகுந்த படத்தை தான் நம்ம எடுக்க முடியும். அது இன்னொரு மாநிலத்துக்கு போய் சேருதா இல்லையான்றத அந்த சூழலும் அந்த கதை அம்சம் தான் முடிவு பண்ணும். வேற யாரு? ஆனந்தராஜ். இல்லைங்க, அவர் பார்த்து அவர் கரெக்டாக பண்ணிருக்காரு. வடிவேல் சாரும் எல்லாம் பண்ணியிருக்கோம். நீங்கள் என் மேலே இருக்கிற அன்பில் அதிகமாக மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் அதிக வரவேற்பு கொடுக்குறாங்க. அதற்கு என் பணிவான நன்றியும் வணக்கமும். அவர் எல்லா அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சுருக்கோம். டாக்டர் சுராஜ்லேருந்து எல்லாருமே அவர் வடிவேல் சார் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அவர் பார்க்குறாங்க. அவர் படம் நினச்சி உள்ளே போகும்போது நம்மளை பார்த்து ஒரு ஒரு கேரக்டராக சிரிச்சிட்டு வராங்க.
பட் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் நான் இந்த அமித்ஷாரை பற்றி சொன்னது தான். ரொம்ப ஆசையாக அவர் வந்து, நான் பெருமைக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையாகவே தன்னை உங்களை நீங்கள் மதிக்கலைன்னா என்னை நான் மதிக்காமல் போயிட்டுன்னு அர்த்தமாயிடும். என் மேலே ஒரு எனக்கு நான் யாருன்னு தெரியணும், செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரலன்னா நம்மளை வாழவே முடியாது. அப்படி வாழ்ந்தால தான் இன்றைக்கி வந்து இமான் அண்ணாச்சிக்கு உட்கார்ந்துருக்கார். அவர் வந்து ஒரு சராசரி மனிதனாகவே இல்லை, நாங்கள் காய்கறி விற்றாலே போதும் நினச்சிருந்தாலும் இங்கே வந்து உட்கார முடியாது. அவர் தன்னை தன் மேலே இருக்க நம்பிக்கையை வச்சால சொல்கிறேன், என் மேலே இருக்க நம்பிக்கையில் எனக்கு தெரியும் நான் ஒரு பெரிய நடிகனா இல்லையா, என்னை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க. ஆனால் அமீர் சார் கூட்டம்னா நான் வந்து கிரீன் பார்க் ஹோட்டலுக்கு ஓடினேன். ஏன்னா அவர் வந்து ஒரு அழைச்சாரு, சரிட்ட போகலாமேன்னு சொல்லிட்டு. இது ரஜினி சார் கூப்பிட்ட காலமும் ஒன்று இருக்குது பாஷா படத்துக்கு, அதே கிரீன் பார்க் ஹோட்டல் இப்போ செட்டாக இருக்குது. அப்போ இப்போ ஹோட்டலாக கிடையாது, அங்கே தான் நாங்கள் கட்டி வச்சு அந்த இடம்லாம் எடுத்தோம். அந்த அந்த கிரவுண்ட் அந்த ஹோட்டல் இருக்கிற இடமே அங்கே தான் நாங்கள் செட்டே போட்டோம். அந்த இடத்துல வந்து ஒரு ஹோட்டலில் உட்காந்துட்டு இருந்தார். சரி, இது ஒரு ராசியான இடம் போல் இருக்குன்னு போய் பார்த்தேன். உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்து லைன் சொன்னாங்க எங்கிட்ட, ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கதையில் வந்து நீங்கள் ரசிக்கிற மாதிரி தான் நான் அவர் கூட இருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வில்லனா காமெடியனா கேரக்டரான்றது நீங்கள் முடிவு பண்ணுங்க, எனக்கு தெரியல. தேங்க்யூ வெரி மச், ரொம்ப நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி. எல்லாருமே வாழ்த்து சொன்னீங்க சார். ஒரே மொழி ஒரே தேசம் அப்படின்னு வந்து இப்ப ஒரே விதமான சாப்பாடுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஒற்றை கலாச்சாரம் இப்ப இது மாதிரியான படங்களை நீங்க எடுப்பீங்களா? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, அது இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். நம்ம ஒரே மொழி ஒரே உணவு ஒரே உடை அப்படின்னு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அதுவும் இந்த இந்த ஒன்றிய இந்திய தேசத்தில் வந்து அதுக்கு வாய்ப்பே கிடையாது. மற்ற நாடுகள்லையாவது அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது, மூல ஆதாரங்கள் இருக்குது. இந்தியாவில் அப்படி இல்லவே இல்லை. இல்லாத ஒன்றிய ஒரே மொழின்னு எப்படி கொண்டு வர முடியும்னு தெரியல. அப்புறம் இது வந்து இது இன்றைக்கு ஆளுகின்ற அரசு வந்து தமிழகத்தின் மீது தொடுக்கப்படுற ஒரு போர் மாதிரி தான் பார்க்குறோம். இது நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஊடகங்கள்லாம் நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, தொலைக்காட்சி ஊடகங்கள் இங்கே குறித்து பேசப்படுகிற விஷயங்களை வந்து இதை ரொம்ப பூதாகரமாக ஆக்குறாங்க. பஞ்சாபில் போய் சொல்ல சொல்லுங்களேன் ஒரே மொழின்னு, ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க? இமாச்சல் பிரதேசில் போய் சொல்ல சொல்லுங்களேன், நாகாலாந்தில் போய் சொல்ல சொல்லுங்களேன், ஏன் சொல்ல முடியலை இங்கே போய்? அதைத்தான் சொல்கிறேன், சொல்கிறாரு அவர் எங்கே பயன்படுத்துகிறாருன்னு பார்க்கணும். நீங்கள் பஞ்சாப்பில் ஏன் சொல்லலைன்னு தான் கேட்குறேன் நான். அவர்கள் எடுத்துகிட்டு வர்ற கடவுள் நம்பிக்கையே பஞ்சாபுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்க முடியாது. அப்படின்னா அப்படி இல்லை, இந்த தேசத்தில் இல்லை. அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய கர்நாடகாவிலே இதை சொல்ல முடியாது. அங்கே சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரே மொழின்னு, கன்னடத்துக்கு எதிராக பேசுகிற சொல்லுங்கள் பார்ப்போம். சும்மா இங்கே அரசியல் செய்வதற்காக தமிழ்நாட்டில் எதையாவது ஒன்று கொளுத்தி போட்டுக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஊடகங்களும் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு வருவதற்காக இருக்கக்கூடிய இப்போ புதுசாக இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க, நாமளும் அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். அப்படிலாம் நீங்கள் கொண்டு வர முடியாது. அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் நான் சும்மா இருக்கேன். நான் இங்கே தான் சொல்லலை, 100 நாள் நான் இந்தி படம் பார்த்துட்டு தான் இருந்தேன். அம்மா பேன் பார்த்தேன், எல்லா இந்தி படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் பார்க்கணுமா வேணாமான்ற இடத்த நீங்கள் தான் கொண்டு வரீங்க. நான் சந்தோஷமாக பார்த்துட்டு எல்லா நடிகர்களும் கொண்டாடிக்கிட்டு தான் இருந்தோம். இப்போ நீ பார்க்குற வேலை திருப்பி இந்த படம்லாம் வருமானற கேள்வியை எழுப்புது. அப்போ நான் எங்கள் மொழியை தூக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. நீ எங்கள் என்னுடைய தாய்மொழியை நீ அடக்கிட்டு உன்னுடைய மொழி என்ன, உன்னுடைய மொழி எனக்கு எதுக்குன்னு கேட்குறேன் நான். நீ ஹிந்தி பேசுனா வேலை கிடைக்கும்னு பைத்தியகாரத்தனமாக உளறிக்கிட்டே இருக்கீங்களடா பாவியலாம். தினமாக வந்து இறங்குறான் சென்ட்ரல் ஸ்டேஷனில், மொத்த ட்ரெயின்லேயும் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து இறங்குறான். நீங்கள் ஒரு ஹோட்டலில் இன்றைக்கி சென்னையில் போய் எந்த ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டாலும் நீங்கள் சொல்கிறது அந்த சப்ளையருக்கு புரியவே மாட்டேங்குது. பூரா இந்திக்காரன், எல்லா இடத்துலையும் இந்திக்காரன், எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் பார்க்கிங் ஏரியாவில் போனீங்கன்னா ரெண்டு இந்திக்காரன் இருக்கான் செக்யூரிட்டியாக. அவன் மொழியை அந்த மொழியை வச்சுட்டு இங்கே வந்திருக்கான் பிழைக்கிறதுக்கு. நீங்கள் சமீபத்தில் கூட ஒரு விவாத நிகழ்ச்சியில், ஒரு தொலைக்காட்சியோட விவாத நிகழ்ச்சியில் அவன் சொல்கிறான், அந்த வேற்றுமொழி பேசக்கூடிய இந்தி பேசக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க, நான் தமிழகத்தில் தான் வேலை கிடச்சிச்சு அதனால தான் வந்திருக்கோன்றான். இது அரசியல் செய்வதற்காக சொல்கிறாங்களே தவிர அந்த மொழியை இங்கே வந்து திணிச்சிட முடியாது. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, இந்தி பிரச்சார சபை அங்கே இருக்குல்ல, என்னைக்காவது அதை பார்த்து நம்ம கோவப்பட்டிருக்கோமா வருத்தப்பட்டோமா? அவங்க என்ன பிரச்சாரம் செஞ்சாங்க, எதாவது செஞ்சாங்களா? நான் பார்க்குறேன், நான் சென்னைக்கு வந்து 25 வருஷமாக பார்க்குறேன் நான். அதை அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க.
இவங்க தேவையில்லாமல் ஹிந்தி திணிப்புன்னு சொல்லும்போது தான் இப்போ எங்கள் எங்கள் மொழியை எடுத்து வரும். நீங்கள் சொல்ல சொல்ல நல்லது தான் நினைக்கிறேன் நான். இன்றைக்கி சமூக வலைதளங்களில் தமிழுக்கு ஆதரவான குரல் வந்து நிற்கிறத பார்த்தா எந்த சோசியல் மீடியா மூலமாக அவர்கள் பொய்யை பரப்பினார்களோ இன்றைக்கி அதே சோசியல் மீடியா தமிழகத்தில் அவங்களுக்கு எதிராக இருக்குன்றதான் மறுக்க முடியாத உண்மை. அதனால் அந்த ஒரு மொழி அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, அதை நீங்கள் செயல்படுத்தவே முடியாது. நீங்கள் பஞ்சாபி தலையில் இருக்கிற டர்பனை கலட்டிடுங்க பார்ப்போம், கலட்டிட்டு பேசுங்க பார்ப்போம், உங்களால் முடியுமா? அவன் நடத்தின போராட்டத்தையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியல, தோத்துட்டீங்கல்ல நீங்கள். முதல் முறையாக அவங்க மசோதாவை பின்வாங்கினீங்களா நீங்கள் இல்லையா? அதனால் அப்படிலாம் ஒன்றுமே செய்ய முடியாது. இது சும்மா கொளுத்தி போட்டு வேடிக்கை பார்க்குறது தான். இங்கே இருக்கக்கூடிய அந்த கட்சியை சேர்ந்த ஒரு 10 பேர், அதில் புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்க, மாஸ் சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்தவங்க, அதை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க, வேறு ஒன்றும் செஞ்சிட முடியாது. அதனால் அப்புறம் அவங்களே 6 மாதம் இருப்பாங்க, அப்புறம் அவங்களே வெளியில் வந்து ஏன் போன் அவர் ஒட்டு கேட்டார், என்னை பற்றி இவர் தப்பாக பேசினாருன்னு அவங்களே திரும்பி சண்டை போட்டுக்குருவாங்க. அதனால் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை. வேறு ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறேன். சுரேஷ் காமாஜி நான் அங்கேயே சொல்லியிருக்கணும், அண்ணன் தான் சொல்லணும் நான் சொல்லலைன்னாரு. சுரேஷ் காமாஜியுடைய அவருடைய தயாரிப்பில் நான் ஒரு படம் டயர் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்கேன். நான் என்னுடைய இறைவன் மிகப்பெரியவன் இருக்குது, இன்னொரு கமிட்மெண்ட் இருக்குது, ரெண்டு முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வி ஹவுஸில் நான் படம் பண்ணுவேன் சுரேஷ். ஆமாம், நீ இவரை சொல்லலைன்னு நினச்சிடாங்க, கண்டிப்பாக உங்களோட சேர்ந்து படம் பண்ணுறேன். சரி, எனக்கு அந்த ஐடியாவில் என்னப்பட்ட அந்த ஐடியாவில் நிற்கிறவங்களுக்கு பின்னாடி நிற்பேன். உண்மையாக அது என்னால் இறங்கி அந்த வேலையை செய்ய முடியாது, செய்கிறவங்களுக்கு துணையாக அனுப்பேன், அவ்வளோதான். அமீர் வந்தா கண்டிப்பாக துணையாக அனுப்பேன். நன்றி சொல்றதுக்கு தயாரிப்பாளர் ஆடம்பாவா அவர்களே. கமலஹாசன் அப்படி கிடையாது, எனக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குல்ல, நான் ஒரு சித்தாந்தம் ஒரு கோட்பாட்டில் இருக்கேன்ல, இப்ப அமீர் அண்ணனோட வந்து உட சித்தாந்தத்தோட கோட்பாடு எனக்கு பிடிச்சிருக்கான், இப்ப சீமானோட கோவிலையும் எனக்கு பிடிச்சிருக்கான். சார் எனக்கு பிடிச்ச விஷயத்தான் நினைப்பாங்க, எல்லாரோடையும் இப்படி பயணிக்க முடியும். கமல் சாரா எனக்கு பிடிக்கும், கமல் சாரா ஒரு நடிகராக வந்து அவருடைய படங்களை ரசிச்சிருக்கேன், அவருக்கு ரசிகராக இருந்திருக்கேன், பிடிக்கும். பட் அதை தாண்டி கோட்பாடு சித்தாந்தம்ன்றது வேற இல்லை. எதுங்க நான் என்ன பகிரங்க நான் தமிழ் தேசியம்ன்றது ஏங்க, இப்போ நான் இன்றைக்கி தான் சொல்கிறேன், நான் சினிமாவில் இருக்கேன் ஆரம்ப காலத்தில் இருந்து நான் தமிழ் தேசியம்ன்ற, அதனாலே நிறைய புறக்கணிக்கப்பட்டிருக்கேன், அதை பற்றி நான் கவலைப்படுறதே கிடையாது. நான் தமிழ் தேசியம்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். நான் உயிர் தமிழுக்கு எனக்கு மனசுக்கு நெருக்கமான படம்னு சொல்கிறனாலே நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. ரெண்டாவது அவர் கார்த்திகேயன் கேட்டார், அண்ணன் வந்து அமீர் அண்ணன் வந்து முஸ்லீமாக பார்க்குறாங்களா அப்படின்னு. முஸ்லீம்ன்றது எங்கேருந்து வந்துச்சு? அது வந்து நம்ம விருப்பப்படுற கடவுளை கும்பிடுவோம். எங்கள் வீட்லேயே எங்கள் அண்ணன் வந்து கிறிஸ்தவ மதத்தில் இருக்காரு, எங்கள் அண்ணனோட பொண்ணு வந்து இஸ்லாமில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு இனமாக அவங்க எல்லாமே நாங்கள் தமிழர்கள், விருப்பப்பட்ட கடவுளை கும்பிட்டுக்குறோம், அவ்வளோதான். அமீர் அண்ணன் தமிழனை தான் பார்க்கணும் நீங்கள், அவர் ஏன் வந்து ஒரு மதமாக பார்க்குறீங்க நீங்கள்? அவர் முதல்ல தமிழன், அவருக்கு விருப்பப்பட்ட கடவுளை அவர் கும்பிட்றாரு, எனக்கு விருப்பப்பட்ட கடவுளை நான் கும்பிட்றேன், அவ்வளோ. அதுக்காக வந்து எங்களுக்கு இனம் இல்லைன்னா ஆயிடுமா? நாங்கள் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க தானே. அதில் வந்து அந்த அந்த கேள்வியை நான் அந்த மதமாக பார்க்குறதே நம்ம புறக்கணிக்கிறேன், நான் விரும்பல. அது வந்து யார் வேணாலும் இன்னைக்கு இவர் வந்து இந்து கடலை கும்பிடுவார், நாளைக்கு ஒரு முஸ்லீம் பிடிச்சி முஸ்லீம் வைப்பு கும்பிடுவாரு. நான் நாகூருக்கும் போயிருக்கேன், இதுக்கும் போய் வேளாங்கண்ணிக்கும் போயிருக்கேன், இந்து கடலுக்கும் போயிருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கேன், என் நண்பர்கள் கூப்பிட்றாங்க போகிறேன். அப்போ அங்கே போகும்போது நான் முஸ்லீம், இங்கே போகும்போது கிறிஸ்டின்ங்கிட்ட வந்துருமா? அது கிடையாது. என்னோட இனத்தை தான் நீங்கள் பார்க்கணும், என் இனம் தான் எனக்கு அடையாளம், நான் அப்படி தான் பார்க்குறேன், என்னோட இனத்தை தான் அடையாளம் பார்க்குறேன், அப்படி இனமாக தான் நான் அண்ணனை பார்க்குறேன். வாசப்படி நன்றி. நவிலல் தயாரிப்பாளர் ஆடம்பாவா? மீண்டும் ஒரு முறை வணக்கங்கள். நான் எல்லாரையும் பேசும்போது தயாரிப்பாளர் நண்பர் சுரேஷ் காமாட்சியை விட்டுட்டு
அவர் என்னன்னா, அமீர் சார் சொன்னதுனால மட்டும் இந்த படத்தை வந்து வெளியிட வரல, அதுவும் ஒரு காரணம். படத்தோட பஸ் ஸ்டாப் பார்த்தோடனே இந்த படத்தை நான் தாங்க ரிலீஸ் பண்ணுவேன் முடிவு பண்ணிட்டாரு. அக்ரிமெண்ட் எல்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டாரு. செகண்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிட்டோம். அவருக்கு அந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஒரு என்டர்டெயின் பண்ணிருக்கு, அவர் அந்த படத்தை நம்புறாரு. அது இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஆமா, அப்புறம் படத்துல நிகழ்ந்த நிறைய மாற்றங்களை வந்து அமீர் சார் பேசும்போது சொன்னாங்க. நான் வந்து இந்த படத்துல எம்ஜிஆர் சொல்ற ஒரு படத்துல வர ஒரு டைலாக் தான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். என்னை நம்பாம கெட்டவர் பலர் உண்டு, நீ நம்பி கெட்டவர் எவரும் இல்லைன்னு ஒரு படத்துல சொல்லுவார் புரட்சி தலைவர். அந்த மாதிரி நான் வந்து ஒரு ஹீரோவா அவரை முழுமையா நம்பினேன். ஒரு தயாரிப்பாளரா அவர் என்னை கடைசி வரைக்கும் முழுமையா நம்பினாரு. அதனால ஊடால இடையில வந்தவங்க இடையிலே போயிட்டாங்க. நாங்க ரெண்டு பேரும் இந்த வேலையை சிறப்பா செஞ்சு கொண்டு வந்து இங்க நிப்பாட்டி இருக்கிறதுக்கு காரணம் நாங்க ஒருத்தர் ஒருத்தர் மேல வச்சிருந்த நம்பிக்கை தாங்கிறது இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன். அப்புறம் அமீர் சார் சொன்னாங்க, இன்னும் இந்த படம் பிரம்மாண்டமா சிறப்பா வந்திருக்கணும் அப்படின்னாங்க. இது சிறப்பா தான் வந்திருக்கு சார், பிரம்மாண்டமா தான் வந்திருக்கு, சிறப்பா தான் வந்திருக்கு. என்னால என்ன முடியுமோ லெவல் பெஸ்ட் இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஆனந்தராஜ் சாரை பத்தி ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்ப சமீபத்தில் நாயசாகர் படம் தன்னடக்கத்தில் சொல்றாங்க சாரு, நான் அந்த படத்தில் அவர் ஹீரோவை பார்த்தேன். அவர் வரக்கூடிய ஒவ்வொரு காட்சியும் அமர்க்களமா இருந்தது. தியேட்டர்ல நாங்கள் நேற்று சார்ட்ட பேசியிருந்தோம் சார், நம்ம முழுமையில காமெடி படம் பண்ணு சார் உங்களை ஹீரோவை வச்சு. இல்ல நான் ஒரு ரசிகனா திரையரங்கில நான் என்னத்தை பார்த்தனோ, நான் என்னத்தை ரசிச்சனோ அதை நான் சொல்றேன். அண்ணன் வைகை புயல் வந்து மிகப்பெரிய கலைஞன், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த படத்தோட ஹீரோ வந்து ஆனந்தராஜ் சார் தான். அதை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். விரைவில் இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழா இருக்குது, அதுல இன்னும் நம்ம நிறைவா பேசலாம். மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம். நடிகர் ராஜசிம்மன் வந்திருக்காரு, ரொம்ப தாமதமா வந்திருக்காரு. அவரும் இந்த படத்தில் சிறப்பாக நடிச்சிருக்காரு. ஆமாம், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தாமதமாக வந்ததுனால, நிகழ்ச்சி முடிஞ்சிட்டதுனால நீங்கள் தான் சொல்ல விரும்புகிறீங்களா? நான் பேச எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டில் இருக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக்கிறேன். தவிர்க்க முடியாமல் என்னால் லேட்டாக வர வேண்டிய சூழ்நிலையாயிடுச்சு, எல்லாரும் மன்னிக்கணும். மனசு ரொம்ப கூச்சப்பட்டு சங்கடப்பட்டு தான் அங்கே நின்றுட்டு இருந்தேன். வேற வழி இல்லாமல் போவதற்கு போகணும், போகாமல் இருக்கவும் மனசு இல்லை. ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு அப்படி ஒரு நிறைய உள்ளுக்குள்ள ரொம்ப ஈடுபாடான படம். ஏன்னா ஒரு ப்ரொடியூசராக வந்து அவர் கெத்து காட்டாமல் என்கிட்ட ரொம்ப இயல்பாக ஒரு நம்ம கூட பழகின ஒரு நண்பன் மாதிரி அவர் என்கிட்ட பேசுவார். அதே மாதிரி அமீர் சார் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இயல்பாக இருந்தார். நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயமே அவர்கிட்ட இல்லை, ரொம்ப இயல்பாக இருந்தார். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஈடுபாடான படம். இந்த படத்தில் நான் பல விஷயங்கள் சொல்லணும். ஒரு நாள் நான் பிறந்த வந்ததெல்லாம் கோயம்புத்தூர், சொந்த ஊர் எனக்கு தூத்துக்குடி மாவட்டம். இங்கே பிழைக்க வந்திருக்கேன். ஃபேமிலியெல்லாம் கோயம்புத்தூர்ல தான் இருந்தாங்க. இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா போயிட்டு இருந்துச்சு. இதை வந்து நான் வந்து ஏளனமாலாம் சொல்ல, ரொம்ப வருத்தி, தன்னை வருத்தி அவ்வளோ தூரம் ஒரு படத்தை எடுக்க முடியும். நாங்களாம் வந்து ஒரு விஷயம் பண்ண முடியும்னா அப்படி தூக்கி போட்டு போயிடுவோம். இப்படி ஒரு இயக்குனரையும் இப்படி ஒரு ஹீரோ எல்லாம் சத்தியமா இப்படி ஒரு ப்ரொடியூசர் எல்லாம் பார்க்கவே முடியாது வாழ்க்கையில. எங்க வீட்டில் இது வெளியே சொன்னாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஏன்னா எல்லார் வீட்லையும் இருக்கும்போது அது எல்லாருக்குமே ஒரு விஷயமா தெரியும் தானே. இன்னைக்கு இப்போ போகும்போது கூட கேட்டாங்க, ஏன் வீட்டுக்கு போறீங்க? ஏன்னா இவ்வளவு வருஷம் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புறேன், நாளைக்கு ஷூட்டிங்கு, கார் வந்து ரிப்பேர் ஆயிருக்கு, ஒர்க் ஷாப்ல விட்டுருக்கேன், ரெடி ஆயிருன்னு சொன்ன கார் 10 மணிக்கு எனக்கு மெக்கானிக் சொல்றாரு வண்டி ரெடி ஆகாதுங்க, நீங்க வேற வண்டி பாத்துக்கோங்க. என்ன பண்ண முடியும்? விடுதா ஷூட்டிங். என் ஒய்ஃப் வந்து அப்போ வந்து யமஹா ரே அப்படின்னு ஒரு ஸ்கூட்டர் வச்சுருந்தாங்க. அந்த ஸ்கூட்டரில் ஒரு விசேஷ டைமு, டிக்கெட்டும் கிடைக்கல எனக்கு, ஃப்ளைட்டு கிடையாது,
ட்ரெயினில் போட முடியாது, பஸ்ஸில் போட முடியாது, எதுலேயுமே போட முடியாது. எம்எல்ஆர்ன்னு ஒரு டூ வீலர் ஸ்கூட்டர் வச்சுருந்தாங்க, அதில் கிளம்பி நான் வந்துட்டேன். அந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு சில காட்சிகளில் வந்து கண்டிப்பாக படம் பார்க்கும்போது தெரியும், என்னோடய கண் வந்து அப்படி ரெட் கலரில் இருக்கும். ஏன்னா டூ வீலரில் வந்தேன் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வரைக்கும் ஷூட்டிங்க்கு, ஏன்னா ஷூட்டிங் ஸ்கிப் பண்ணக்கூடாது, வேறு வழி இல்லாமல் வந்து நடித்து கொடுத்தேன். ரொம்ப சிரமங்களுக்கு மத்தியில் எல்லாருமே நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த படத்தை வந்து. அதனால் இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துறேன். என்னால் இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியுது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, டைம் வேறு முடிஞ்சிருக்கும், எல்லாரும் மன்னிக்கணும். நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு குரூப் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு அப்படி எடுத்து. வந்திருந்த சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி.